இப்போ போய் பாருங்கள், வடநாட்டில் யாரோ போலே பாபாவான். ஆ, அதை போலி பாபான்னு போடுங்கடா. ஏன்னா போலே பாபான்னு போடுறீங்க. ஏன் சார், அவன் அறிவாளி சொன்னானா, என்ன என் காலடி மண்ணை எடுத்தால் நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்க. இதை விட ஒரு வெக்கம் கெட்ட வேலை இந்த உலகத்தில் இருக்குமா? அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடி போனதில் 82 பேர் செத்து போயிட்டான்னு பேப்பரில் படிக்கிறமே, இது நாடா சுடுகாடா? ஒரு அறிவு வரமான எவன் காலடி மண்ணையாவது எடுத்து நாம் நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம சௌரியமாக இருப்போம்னு நினச்சா? ஏண்டா உன் உழைப்பில் நீ முன்னுக்கு வர மாட்டே? உன்னுடைய முயற்சியில் நீ முன்னுக்கு வர மாட்டே? உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய தவம், உன்னுடைய முயற்சி உனக்கு பெருசு இல்லை. எவன் காலடி மண்ணையோ எடுத்து வச்சா நீ என்ன முன்னுக்கு வர முடியுமா? 82 பேர் செத்து போயிட்டாங்க சார், அது ஒரு பெரிய கொடுமை. இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகலை சார், இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகலை சார். அவனை காப்பாத்துறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான் சார், அவனை காப்பாத்துறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான். என்ன நாடு இது, யோசிச்சு பாருங்க. இப்போ பாருங்களேன், டிவியில் விளம்பரம், இந்த மாலையை நீங்கள் போட்டுக்கொண்டிருந்தால் உங்கள் கடன் முழுவதும் சரியாகிவிடும். ஏண்டா கடன் வாங்குற நீ? முதல்ல நீ உருப்பிடுவியா? கடன் வாங்குறவன் எங்கேயாவது உருப்பிட முடியுமா உனக்கு? இதை போட்டால் பெண்கள் வசியமாவார்கள். இருக்கிறவளையே உன்னால் சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்தில் உனக்கு என்னத்துக்கு இன்னொருத்தி வேறு? என்னென்ன அழும்பு உண்டோ அத்தனை அழும்பு பண்ணுறாங்க. இந்த அறியாமையிலேருந்து இந்த மக்களை மீட்டு எடுத்து மேலே கொண்டு வருவது அப்படின்னா, அவர் சிவபாக்கியர் பாட்டு ரொம்ப அழகாக சொன்னார். தம்பி நல்ல மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கார். எனக்கு கூட ரொம்ப நிறைய மனப்பாடம் இருந்ததுங்க, பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் மறந்துடுச்சு. நான் மறந்து போச்சுன்னு துளி கூட வருத்தப்படலைங்க. ஏன் தெரியுங்களா? வயசாக ஆக ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை ஒழிய, வயசானதுக்கப்புறம் எல்லாம் ஞாபகத்திலே இருந்ததுன்னு வச்சுங்க. ரொம்ப கஷ்டம். ஆர்டிஐயில் போட்டு கேளுங்க, ஆர்டிஐயில் போட்டு கேளுங்க, இந்தியாவில் 3 வேளையும் சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 2 வேளை சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 1 வேளை மட்டுமே உணவு சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 1 இரவில் 3 வேளையும் உணவே உண்ணாமல் உறங்க போகிறவர்கள் எண்ணிக்கை எத்தனை என்று எடுத்து பாருங்கள். இன்னும் இந்தியாவில் 3 வேளையும் உணவு உண்ணாமல் உறங்க போகிற ஏழைகள் இருக்கிறார்கள். நாம் கொடியேற்றினால் போராது, வீர வசனங்களை பேசினால் போதாது. என் நாடு போல் உலகத்தில் வேறு நாடு இல்லை என்று நீங்கள் கவிதை மொழிகளை அள்ளிவிட்டால் போதாது. பசி இல்லாதவன் ஒருவன் கூட இல்லாமல் என்றைக்கு இந்தியா மாறுகிறதோ அன்றுதான் இந்தியா ஒரு வளர்ச்சியான நாடே ஒழிய, பசியை வைத்து கொண்டு நான் அதை செய்து விட்டேன் இதை செய்து விட்டேன் என்று பேசுவது ஊரை ஏமாற்றுகிற வேலை. இப்போ இந்த நாடு என்ன திசையை நோக்கி போகணும்? நான் பேசுகிற விஷயம் நெருடலாக கூட இருக்கலாம், எனக்கு அது நோக்கம் அது இல்லை, புரிஞ்சுக்கங்க. இந்த நாட்டை ஏதோ ஒரு வகையில் ஒரு இஸ்லாமிய நாடாகவோ, ஒரு கிறிஸ்துவ நாடாகவோ, ஒரு இந்து நாடாகவோ மாற்றிடணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் எல்லா மதங்களையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். எப்படியாவது இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்கிடணும், எப்படியாவது இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடாக்கிடணும், எப்படியாவது இந்த நாட்டை இந்து நாடாக்கிடணும். அதாவது இது நாடாக இருக்கப்படாதுங்கிறதுக்கான ஐடியா. ஏ, இஸ்லாம் நாடு ஆகிட்டால் இந்த நாடு நல்லா இருக்குமா? பங்களாதேஷ் என்ன நல்லா இருக்கா? பாகிஸ்தான் என்ன நல்லா இருக்கா? எந்த மதமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த மதத்தினுடைய சார்ந்த நாடாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற தெளிவை தயவு செய்து பெறுங்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதம் என்பது உங்கள் தனிப்பட்ட ஆன்மாவோடு தொடர்புடையது. மதம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட மனதின் திருப்திக்காக தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இம்மி அளவும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த தஞ்சைக்கு என்றே ஒரு தனித்த சிறப்பு. மிக நல்ல ரசிகர்கள் ஒவ்வொரு புத்தக திருவிழாவையும் கனப்படுத்தி கொண்டே இருக்கிற உங்கள் ரசனைக்கும் என்னுடைய அன்பான தலை வணக்கம். மாவட்ட நிர்வாகம் பல்வேறு பபாசி போன்ற நிறுவனங்களோடு இணைந்து ஆண்டுதோறும் இதை ஒரு அறிவு திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் நிறைய பேச்சாளர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு வளருகிற ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறையினுடைய பேச்சை இருந்து கேட்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதற்காக
நான் இந்த நிர்வாகத்துக்கு ஒரு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்த தலைமுறை கையில் தமிழ் பத்திரமாக இருக்கிறது என்றால் நாங்கள் நிம்மதியாக புறப்பட்டு விடுவோம். அவர்கள் இலக்கியங்களை நேசிக்கிறார்கள், புத்தகங்களை படிக்கிறார்கள், பட்டினத்தாரை மனப்பாடம் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் எங்களுக்கு ஆனந்தமயமான ஒரு அனுபவம். நான் கொரோனா காலத்திலே எங்கும் வெளியில் போக முடியாத போது என் இலக்கிய பணிகளை நிறுத்தக்கூடாது என்பதற்காக வீட்டிலேயே எங்களுக்கு கேமரா எல்லாம் வைத்திருந்தோம். அதனால் தொடர்ந்து ஏதாவது யூடியூபிலே போட்டுக்கொண்டே இருப்போம். ஒரு நாள் நோய், நம் தெரிந்தவர்களுடைய மரணச் செய்தி, நிறைய மரணச் செய்தி கேட்க வேண்டிய காலம் அந்த கொரோனா காலம். நம்ப முடியாத மரணங்கள், நம்மை விட சின்னவர்கள் அவர்களெல்லாம் இறந்து போகிறார்கள் என்ற செய்தியை கேட்க வந்தபோது மனம் நான் மிகவும் நொந்திருந்த போது என்னை அறியாமல் பட்டினத்தாருடைய உடற்கூற்று வண்ணம் அந்த பாடலை படிக்கிற ஒரு வாய்ப்பு அமைந்தது. நான் அழுதபடி அந்த பாடலை படித்து கொண்டே இருந்தேன். சரி, இன்றைக்கு ஒளிப்பதிவு செய்கிற போது இந்த பாடலை செய்வோம் என்று தான் அந்த ஒரு மடமாதும் அந்த பாடலை ஒரு 6 எபிசோடுகளாக பிரித்து என் மனதில் இருந்த துயரத்தை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக நான் பதிவு செய்தேன். இப்போதும் நீங்கள் சுகீசிவம் எக்ஸ்பிரஷனில் உடற்கூற்று வண்ணம் பட்டினத்தார் என்றால் 6 எபிசோட் பதிவாகி இருக்கும். காரணம் நான் ஏன் இப்போது சொல்லுகிறேன், எனக்கு இனி விளம்பரங்கள் தேவையில்லை. நான் செய்த நல்லவைகள் வெளியில் பேசப்படுவதில்லை, நான் செய்யாதவை மட்டுமே அதிகமாக பேசப்படுகிறது என்ற காரணத்தால் நான் செய்த பணிகளும் இருக்கின்றன என்பதை பதிவு செய்வதற்காக இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். புத்தகங்களை படிக்கிறவர்கள் வாழ்க்கையில் ஒரு கூடுதல் உயரத்தை பெறுகிறார்கள். மற்ற எல்லாருக்கும் இல்லாத ஒரு உயரம் புத்தகத்தை படிக்கிறவர்களுக்கு சத்தியமாக வாய்க்கிறது. இன்றைக்கு நம்முடைய பாம்பே ஸ்வீட்ஸ் உரிமையாளர் இங்கே உட்கார்ந்திருக்கிறார். அவருடைய மகளோடு நான் பேசிக் கொண்டிருந்திருக்கிறேன். ஒரு முறை உணவு எனக்கு பரிமாறினார். எத்தனை புத்தகங்கள் படித்திருக்கிறார் என்று நான் வியந்து போனேன். வேறு ஒரு மொழி தாய்மொழியாக கொண்ட ஒரு குடும்பத்திலே வந்தாலும் கூட இந்த மண்ணிலே வந்த பிறகு தமிழ் அவர்களை என்ன பாடுபடுத்தி இருக்கிறது, எழுத்து அவர்களை என்ன பாடுபடுத்தி இருக்கிறது என்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் கடையில் உணவு இருப்பது பெரிதல்ல, அவர்கள் மனதில் தமிழ் உணர்வு இருப்பது உண்மையில் மிக மிக பெரிய விஷயம். அவர்களுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும், அவர் பிள்ளைகளை எல்லாம் அம்மா அப்பா என்று அழைக்கும்படியாக தமிழ் பேசுகிற குடும்பமாக தம்மை அமைத்துக் கொண்டிருக்கிறார். அவையெல்லாம் நாம் நெஞ்சு குளிர்ந்து பாராட்ட வேண்டிய சம்பவங்கள். இன்றைக்கு தலைமையேற்ற அம்மையார் அவர்கள் மிக அருமையான கவிதைகளையும் கருத்துக்களையும் நம் மண் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தினார்கள். ஒரு நல்ல சூழ்நிலை, இந்த மேடை மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அதில் தம்பி பேசினார், புத்தகம் என்ன செய்யும் என்று ஒரு கேள்வி கேட்டார். அது என்ன செய்யாது, அது எதை வேண்டுமானாலும் செய்யும். மந்திரங்கள் செய்யும், அற்புதங்கள் செய்யும், புரட்சிகளை ஏற்படுத்தும், இரத்த கிளறிகளை ஏற்படுத்தும், அங்கே அமைதியை கொடுக்கும், சாந்தத்தை கொடுக்கும், சாப்பாடு கொடுக்கும், எல்லா விதத்திலும் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய கடவுள் என்ன செய்ய முடியுமோ அதை புத்தகங்கள் செய்ய முடியும். புத்தகங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆற்றல் உண்டு. ஒரு புத்தகம் ஒரு நாட்டின் வரலாற்றை புரட்டி போட்டிருக்கிறது தெரியுமா? இப்படி ஒரு வார்த்தை சொல்லட்டுமா, சில புத்தகங்கள் பரவக்கூடாது என்று அரசாங்கங்கள் தடை போடும். நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தடை போட்ட அரசாங்கங்கள் காலாவதியாகிவிட்டன, அந்த புத்தகங்கள் உயிரோடு இருக்கின்றன. அப்படியானால் புத்தகம் எவ்வளவு வலிமையானது, எவ்வளவு உயிர்ப்புடையது, எவ்வளவு பெரிய ஆற்றல் உடையது புத்தகங்கள். அந்த புத்தகங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யும் என்கிற ஒரு அற்புதமான கருத்தை தம்பி மிக அழகாக பல மேற்கோள்களோடு அருமையாக விளக்கி காட்டினார். புத்தகம் ஒரு வரி, நான் அந்த சொல்வதற்கு முன்பு உங்களை கேட்கிறேன், தமிழில் அக்ரிணை உயர்திணைன்னு பிரிப்பார்கள். மனிதர்களே உயர்திணை அப்படின்னு சொமானாச்சிக்கு சொல்றாங்க. இல்லை, சில பேரை பார்த்தா உயர்திணை மாதிரியே தெரியல. அவ சாப்பிடும் போது பார்த்தா போறோம், அவன் கண்டிப்பாக உயர்திணை இல்லைன்னு சொல்லிடலாம். ஒரு ஆஃப்ஹெச்பி மோட்டர் ஓடுற மாதிரி சாப்பிட்றவன் எவ்வளோ பேர் இருக்கான்னு தெரியுங்களா? அதாவது ஏதோ காட்டில் விட்ட மாடு மேயற மாதிரி இலைக்குள்ள அப்படியே மேய்ஞ்சு நம்ம இலையை இழுத்துருவானோன்னு பயந்து அதை பாதுகாக்கும்படியா பல பேர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். சார், உங்க இலை அது அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தை நிகழ்த்தி கொண்டிருப்பான். இவங்களை எல்லாம் சமாளிக்கணும். இப்ப மனுஷனை உயர்திணைன்னு சொல்றோம் இல்லையா, இந்த மைக் உயர்திணையா, இந்த ஸ்டாண்ட் உயர்திணையா, அதுக்கு தமிழ்ல என்ன பேர் வச்சிருக்கான் இலக்கணத்துல?
அக்ரினை அப்படின்னு பேர் வச்சான். இது மனிதனை உயர்த்தினை என்று சொன்ன தமிழ். இது போன்ற ஜடப்பொருள்களை எல்லாம் அக்ரினை அக்ரினை. அதுலேயே ஒரு அழகு சொல்லட்டுமா, உயர்த்திணைங்கிறதுக்கு எதிர் இருந்தால் என்ன இருக்கணும், தாழ்த்திணைன்னு இருக்கணும். தமிழனுடைய அபிப்பிராயம், உலகத்தில் தாழ்ந்தது எதுவுமே கிடையாது என்று முடிவு பண்ணி உயர்திணைக்கு எதிராக உயர்திணை உயர்வு அல்லாத திணை, அக்ரினை அது இல்லாத துணை, அவ்வளவுதான். உயர்ந்தது உயர்ந்தது அல்லாதது, அது தாழ்ந்தது என்று எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்ற அர்த்தத்திலே அக்ரினை என்ற வார்த்தை உருவானது. நாம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம், ஒரு புத்தகத்தை கையில் எடுத்தா அது பேப்பரில் தானே அச்சா இருக்கு, அப்போ அது ஒரு அக்ரினை பொருள் தானே. என் வாழ்க்கையில் என்னை ரொம்ப உலுக்கின ஒரு வரி, புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள், புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னா. ஏன் இவ்வளவு உயர்திணை மனிதர்கள் உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி அக்ரிணையாக ஆக முடியும்? மனிதன் உயர்திணை, திருவள்ளுவர் உயர்திணை, கம்பர் உயர்திணை, இளங்கோடிகள் உயர்திணை, நமக்கு பாரதி உயர்திணை, பாரதிதாசன் உயர்திணை, முத்துக்குமார் உயர்திணை, வைரமுத்து உயர்திணை, உயர்திணை மனிதர்கள் கருத்து உள்ளே இருக்கிற புத்தகம் எப்படி அக்ரிணையாக மாற முடியும்? அந்த ஒரு வரி ஒருத்தர் எழுதியிருந்தா, புத்தகங்களை அக்ரிணையாக நினைக்காதீர்கள், புத்தகங்கள் உயர்திணை புரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு புரிதல் வந்துவிட்டா இந்த புத்தக கண்காட்சி பயனுடையதாக அமையும். நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத ரகசியங்களை உங்கள் காதோடு பேசும். நீங்கள் பார்க்க முடியாத பகுதிகளை உலகத்தில் புத்தகங்கள் உங்களை கொண்டு போய் காட்டும். புரிய முடியாத பல விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கும். அதனால் புத்தகங்களை நேசியுங்கள். அதில் ஒரு விழிப்பு இருக்கணும். நம்முடைய மனிதனுக்கு விழிப்பு ரொம்ப அவசியம். என்ன விழிப்பு? தூக்கத்திலேருந்து திறக்கிற கண் விழிப்பு மட்டுமல்ல, அறியாமையிலிருந்து விழிக்கிற ஒரு அறிவு விழிப்பு, அதுவும் சேர்ந்து இருக்கணும். நான் தஞ்சை பெரிய கோயில் விழாவுக்கு, ராஜராஜ சோழன் சதய விழாவுக்கு 2-3 ஆண்டாக தொடர்ந்து வர்றேன். நான் 2-3 ஆண்டாக வர்ற போதும் ஒரு செய்தி சொல்லிட்டு போகிறேன், அந்த கவர்மெண்ட்டு காதில் ஏறவே மாட்டேங்குது. என்ன தெரியுங்களா, தி பிக் டெம்பிள்னு போட்டிருக்கிறாங்க. எங்க இது இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், அது பிக் டெம்பிள்னு போடலாமா? இப்போ நம்ம வீட்டில் யாராவது ஒரு பெரிய ஆள் வந்தால் குண்டப்பா வராருன்னு சொல்லுவோமா? ஆ, பெரியப்பான்னு சொல்கிறது எப்படி, பெரியப்பாங்கிற வார்த்தை எப்படி, குண்டப்பா வராரு அப்படின்னா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும். பிக் டெம்பிள்னா குண்டு கோயில்னு அர்த்தம், அதில் பெரிய குண்டு கோயிலா சார். இங்கிலீஷில் எத்தனை வார்த்தை இருக்குது, கிரேட், கிராண்டியூர், மெக்னிஃபிஷியன்ட், எவ்வளோ வார்த்தை இருக்கு தெரியுமா இங்கிலீஷில் அதனுடைய பெருமையை சொல்கிறதுக்கு. எல்லாத்தையும் விட்டு நம்ம என்ன பண்ணி வச்சுக்கோ, தி பிக் டெம்பிள் ஆஃப் தஞ்சூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. த தஞ்சூர் டெம்பிள் தி கிரேட்னு போடு. கிரேட்டுங்கிறது வேற, பிக்ங்கிறது வேற. கிரேட்டுங்கிறது எவ்வளோ பெரிய வார்த்தை. நானும் 3 தடவையாக தஞ்சை பெரிய கோயில் விழாவில் சொல்கிறேன், அது இன்னும் நடைமுறைக்குள்ளேயே வரல. நாங்கள் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கேட்டால் நாட்டுக்கு நல்லது. இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் இல்லை, நான் சொல்கிற பல விஷயத்தில் கேட்டால் நாட்டுக்கு நல்லது, அவ்வளோதான் சொல்லுவேன். ஆங்கிலத்தில் எவ்வளோ பெரிய சொல் பிக்ங்கிறது என்ன வார்த்தை, அதே சமயத்தில் கிராண்ட், கிராண்டியூர், கிராண்ட் அதாவது மெக்னிஃபிஷியன், நூற்றுக்கணக்கான வார்த்தை இருக்குது. அந்த டிரான்ஸ்லேஷன் அவ்வளோ இம்பார்ட்டன்ட், கரெக்டாக நாம் பார்த்து போடணும். தீபம்னா பார்த்தசாரதின்னு ஒரு எழுத்தாளர் இருந்தார், தெரியுமா உங்களுக்கு? தீபம்னா பார்த்தசாரதி எனக்கு நல்ல நினைவு இருக்குது. நான் கல்லூரி படிக்கிற காலத்தில் நாங்கள் பட்டிமண்டபத்தில் பேசும்போது நடுவராக வந்து உட்காந்து பேசுவார், நாங்களாம் ஒரு கதைக்கு அடிமை. இன்னும் சரியாக சொல்லட்டுமா, நான் ஜிப்பா போட ஆரம்பித்ததுக்கு காரணமே அவர் கதையில் வர ஹீரோ ஜிப்பா போடுவான், ஜிப்பா போட்டிருப்போம் அரவிந்தன் அவருடைய கதையில் வர ஹீரோ. நாங்கள் அந்த ஹீரோவோ ஆனமோ இல்லையோ, ஆனால் அவருடைய கதையை படிச்சுட்டு தான் நாங்கள் இந்த ஜிப்பா போடணும் ஆரம்பித்தோம். சார் ஸ்மால் இரிகேஷன் ப்ராஜெக்ட்னு போட்டிருந்தா சார், டிரான்ஸ்லேஷன் போட்டிருந்தா சிறுநீர் பாசனம். என்ன அக்கிரமம் அது, டிரான்ஸ்லேஷன் எவ்வளோ பெரிய வார்த்தை, எவ்வளோ கவனமாக இருக்கணும் நாம் அதில். இது பிக் டெம்பிள்னு போடாதீங்க, டெம்பிள் தி கிரேட், டெம்பிள் தி கிராண்ட், அது மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை யோசிச்சு தயவுசெய்து போடுங்க, ரொம்ப முக்கியம். ஏன்னா சொற்கள் சாதிக்கக்கூடியவை, உலகத்தில் வேறு எதுவும் சாதிக்க முடியாது. மந்திரம் போல் வேண்டுமடா சொல் இன்பம், யாரு, பாரதி வாக்கு. நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அந்த சொல் மந்திரம் மாதிரி இருக்கணும். சார் வாழ்க்கையில் நீங்கள் காட்டில் மேட்டில் போய் தவம் பண்ணணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. சீலத்தோடு வாழ்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எந்த வார்த்தை சொன்னாலும் அது மந்திரம்தான்.
தனியா உட்கார்ந்து மந்திரத்தை ஜெபிச்சாதான் மந்திரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட் இல்லை. ஓ எண்ணெய் சுத்தமா நிர்மலமா இருந்தா நீ என்ன சொன்னாலும் மந்திரம். இந்த கிளாரிட்டி இன்னும் பல பேருக்கு வரல. இங்க இந்த ஊர்ல ஒரு கதை எழுதி வச்சா இந்தியாவில், ஞாபகம் இருக்கா, கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவான். என்ன அர்த்தம்? யாரோ ஒரு சாமியார் வந்தாரு, உட்கார்ந்தாரு, பசிக்கும் போல் இருக்கு, இந்த அம்மா சாப்பாடு போடுறேன் அப்படின்ட்டு உள்ள போச்சு. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, ஏதோ வேலையா எல்லாம் மறந்துருச்சு. அப்புறமா எச்சையிலே கொண்டாந்து வெளியே போட வரும்போது அந்த சாமியார் உட்காந்துருக்கிறத பார்த்து பதறி போய் மறந்த சாமி அப்படி அவர் அப்படியே முறைச்சு பார்த்தார். ஏன்னா 12 வருஷம் தவம் முடிச்சுட்டு அவர் வரும்போது மரத்தில் ஒரு கொக்கு அவர் மேலே எச்சம் போட்டுது. 12 வருஷம் பசியில் அப்போ தான் முழிக்கிறாரு, கொக்கை பார்த்தாரு எரிஞ்சு போச்சு. நம்ம எவ்வளோ பெரிய முனிவர்னு இந்த அம்மாவை ஒரு முறை முறைச்சாரு. அப்போ வேற ஒன்றும் கேட்கல, ஏண்டே என்ன கொக்கு நாடா நினைச்ச, இன்னும் நீ பார்த்தா நான் எரியறதுக்கு, என்னடா என்ன கொக்கு நாடா நினைச்ச, கொக்கு என்று நினைத்தாயோ கொங்கனவா. ஒரு பாட்டு இருக்கு, என்ன அர்த்தம்? காட்டில் மேட்டில் பூஜையில் அங்கே இங்கே போய் தவம் ஒன்றும் அவசியம் இல்லை, வீட்டில் செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செஞ்சு எல்லாத்தையும் அன்பாக இருந்தா அவர்களுக்கு தவ வாழ்க்கை வாய்க்கும். இவன் 12 இயர்ஸ் உட்காந்து என்ன பண்ணானோ அந்த அம்மா அதை 12 மினிட்ஸ் இல்லை 12 செகண்ட்ஸில் பண்ண. அந்த முனிவருக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுங்களா? வாட்ஸ்அப் இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, ஃபேஸ்புக்கு இல்லை, யூடியூப்பு இல்லை, ஃபோன் செல்ஃபோன் இல்லை. அங்கே நடந்ததே இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? பரவறதுக்கு வழி இல்லைல்ல, எப்படிமா தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு கேட்டான். ஆ, ஒவ்வொருவரும் தம்முடைய கடமைகளை சரியாக செய்தால் அவர்களுக்கு கடவுள் இந்த ஆற்றலை தருவார். எப்பேற்பட்ட நாடு, கர்மயோகத்தை பற்றி வலியுறுத்திய நாடு. இப்போ போய் பாருங்கள், வடநாட்டில் யாரோ போலே பாபாவான், அதை போலி பாபான்னு போடுங்கடா. ஏன்னா போலே பாபான்னு போடுறீங்க. ஏன் சார், அவன் அறிவாளி சொன்னானா, என்ன என் காலடி மண்ணை எடுத்தால் நீங்கள்லாம் ரொம்ப பிரமாதமாக இருப்பீங்கன்னு. இதை விட ஒரு வெக்கங்கெட்ட வேலை இந்த உலகத்தில் இருக்குமா? அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடி போனதில் 82 பேர் செத்து போயிட்டான்னு பேப்பரில் படிக்கிறமே. இது நாடா சுடுகாடா? ஒரு அறிவு வரவானா? எவன் காலடி மண்ணையாவது எடுத்து நாம் நம்ம வீட்டில் கொண்டாந்து வச்சுக்கிட்டா நம்ம சௌரியமாக இருப்போம்னு நினைச்சா? ஏண்டா உன் உழைப்பில் நீ முன்னுக்கு வர மாட்டே? உன்னுடைய முயற்சியில் நீ முன்னுக்கு வர மாட்டே? உன்னுடைய உழைப்பு, உன்னுடைய தவம், உன்னுடைய முயற்சி உனக்கு பெருசு இல்லை. எவன் காலடி மண்ணையோ எடுத்து வச்சா நீ என்ன முன்னுக்கு வர முடியுமா? 82 பேர் செத்து போயிட்டாங்க சார், அதில் ஒரு பெரிய கொடுமை. இன்னும் அவன் அரெஸ்ட் ஆகலை சார், இன்னும் அரெஸ்ட் ஆகலை சார். அவனை காப்பாத்துறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான் சார், அவனை காப்பாத்துறதுக்கு 10 கயவாளி பையன் இருக்கான். என்ன நாடு இது, யோசிச்சு பாருங்க. என் காலடி மண்ணை எடுத்து நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா சௌக்கியமா இருப்பீங்க அப்படின்னா, அந்த காலடி மண்ணை எடுக்கிறதுக்கு ஓடிச்சுங்களாம் கூட்டம், ஸ்டாம்பேடு, ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து செத்து விட்டாங்க அப்படிங்கிறா. இந்த நாட்டில் அறிவு எப்படி வளரும்? ஐயா, வினோபா பாவே, ஆச்சாரியா வினோபா பாவே காந்தியினுடைய மிகப்பெரிய தொண்டர், உங்களுக்கு தெரியும். அந்த வினோபா கிட்ட ஒருத்தர் போறாரு. இப்போ என்ன கேட்டார் தெரியுங்களா அவரு? ஐயா, இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர் பார்க்கறதுக்கு நரேந்திரன்னு ஒரு பையன் போனான், அந்த நரேந்திரன் தலைமையில் அவருடைய கையை வச்சாரு. அப்பவே அந்த நரேந்திரன் ஞானியாகி விவேகானந்தரா வசந்துட்டார். ஓ, இப்போ ராமகிருஷ்ணர் இல்லை, நீங்க தான் இருக்கிறீங்க. நான் ஒரு நரேந்திரன் மாதிரி வந்திருக்கிறேன், என் தலையில் கை வச்சு என்னை விவேகானந்தராக ஒஸ்துங்களே அப்படின்னு. உடனே ஆச்சாரிய வினோபாபாவே சொன்னார், செஞ்சிடலாம், இந்த செகண்டு உன் தலை நான் கை வச்சு உன்னை விவேகானந்தராக ஆக்கிடலாம். ஆனால் ஒரு கஷ்டம், என்ன? வெளியில் போன உடனே வேற எவனாவது கையை வச்சான்னு வச்சுக்க, நீ மறுபடியும் அதே ஆளாக மாறிடுவேன், அப்போ அது வேஸ்ட்டு தானே. என்ன சொல்கிறீங்கன்னா, நீயா விவேகானந்தராக ட்ரை பண்ணு, அடுத்தவன் தலையில கையை வச்சு விவேகானந்தர் ஆகணும்னு ஆசைப்படாத, புரியுதா? ஏன்னா நீயாவே விவேகானந்தர் ஆயிட்டா உன்னை எந்த பயலும் மாற்ற முடியாது. இந்த அடிப்படை கருத்தை நம்ம உள்வாங்காம எவனாவது நமக்கு கொடுக்க மாட்டானா, எவனாவது, இப்ப பாருங்களேன் டிவியில விளம்பரம், இந்த மாலையை நீங்கள் போட்டுக் கொண்டிருந்தால் உங்கள் கடன் முழுவதும் சரியாகிவிடும். எந்த கடன் வாங்குற நீ? முதல்ல நீ உருப்பிடுவியா? கடன் வாங்குறவன் எங்கேயாவது உருப்பிட முடியுமா உனக்கு? இதை போட்டால் பெண்கள் வசியமாவார்கள், இருக்கிறவளையே உன்னால சமாளிக்க முடியல. இந்த லட்சணத்துல உனக்கு என்னத்துக்கு இன்னொருத்தி வேற? என்னென்ன அழும்பு உண்டோ அத்தனை அழும்பு பண்றாங்க. இந்த அறியாமையிலேருந்து இந்த மக்களை மீட்டு எடுத்து மேலே கொண்டு வருவது அப்படின்னா, அவர் சிவவாக்கியர் பாட்டு ரொம்ப அழகா சொன்னார், தம்பி நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார்,
எனக்கு கூட ரொம்ப நிறைய மனப்பாடம் இருந்ததுங்க, பை காட்ஸ் கிரேஸ் எல்லாம் மறந்துடுச்சு. நான் மறந்து போச்சுன்னு துளி கூட வருத்தப்படலைங்க. ஏன் தெரியுங்களா, வயசாக ஆக ஞாபகம் இல்லாமல் இருக்கிறது தான் சௌக்கியமாக இருக்கிறதுக்கான வழியை ஒழிய, வயசானதுக்கப்புறம் எல்லாம் ஞாபகத்திலே இருந்ததுன்னு வச்சுங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட்டத்தார் பாட்டு சொன்னார் பாருங்க, மந்தியன ஒரு குந்தி இருந்து, அதாவது வயசாகி உட்காந்துருப்பான், காது உனக்கு கேட்காது, கடவுளாக பார்த்து ஆஃப் பண்ணிட்டார். இது கேட்டு என்ன, கேட்காட்டி என்ன அப்படின்னு ஆஃப் பண்ணிட்டார். சும்மா இருக்க வேண்டியது தானே, அங்கே ஃபோன் அடிக்கும். இந்த மருமக அப்படியே போய் அந்த ஃபோனை எடுத்த உடனே இந்த 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 இது கேட்கும், யாரு அவ சொல்வா, யாரா இருந்தா உனக்கு என்ன, தெரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டேன். தெரிஞ்சு இப்போ என்ன ஆக போகுது உனக்கு, ஏமா கோவப்படுற, சொல்றதா இருந்தா சொல்லு, சொல்ல அட்டி போ. அவ புருஷன் வந்த உடனே சொல்லணும், எவனோ ஒருத்தன் ஃபோன் பண்றான்ப்பா, உன் பொண்டாட்டி ஓடி போய் எடுக்கிறாப்பா, இது எதுக்கு தேவையா, அதெல்லாம் நமக்கு வயசாகி போச்சு. என்னமோ அந்த வீட்டில் ரெண்டு இட்லி போடுறாங்க, சாப்பிட்டோமா, தூக்கம் வந்து தான் தூங்கினோமா, தூக்கம் வரலையா, வெளியில் போய் பேசாம திண்ணில் உட்காந்துக்கிட்டோமா, போகிற வரைக்கும் நிம்மதியாக இருந்தோமா. நான் வேடிக்கை சொல்ல, வயசாக வயசாக மறதிய மாதிரி ஒரு அணு சொர்க்கம் உலகத்தில் வேறு இருக்க முடியாது. தெரியுமா உங்களுக்கு, இந்திய தத்துவ இயல்ல நான் ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா, இந்திய தத்துவ இயல்ல ஒரு பெரிய ரகசியம் சொல்லட்டுமா, பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, சித்த பிரம்மை பிடித்து பைத்தியம் பிடித்தவர்களுக்கு மறுபிறவி கிடையாது. தெரியுமா உங்களுக்கு, ஏன் ஏன் இல்லை, அதாவது உங்களுக்கு மனசுன்னு ஒன்று இருந்து அதில் நான் அப்படிங்கிற ஒரு அகங்காரம் இருந்து அது எல்லாத்தையும் கோத்துக்கிட்டே இருந்தால் தான் உங்களால் அடுத்த பிறவியில் போய் அனுபவிக்க முடியும். எப்போ உங்கள் நான்கிறது உருவி குழம்பி போச்சோ அப்புறம் நீங்கள் சேகரிக்கிறதே இல்லை. அதனால பைத்தியம் பிடித்து விட்டவர்களுக்கு மறுபிறவி கிடையாது என்பது இந்திய தத்துவியலினுடைய தீர்ப்பு. அதுக்காக நீங்களுக்கெல்லாம் மறுபிறவி இல்லாமல் இப்போவே பிடிக்கணும்னு நான் சொல்லலை, என் பேச்சை தொடர்ந்து கேட்டால் தானாக பிடிக்கும். நீங்கள் ஒன்றும் முயற்சியே பண்ணணும். ஏன்னா எனக்கே அதான் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்டில் போடுறான், இந்த கிழவனுக்கு நட்டு கழண்டு போச்சு. ஒருத்தன் போட்டிருந்தான், கெடுறதுக்கு எதுக்கு நான் கிழவன் நான் வரைக்கும் காத்திருந்தேன் அப்படின்னு ஒரு கமெண்ட் போடுறான், போட்டு போடுறேன். இவன் ஒரு சின்ன பையன் போடுறான். நான் சொல்கிறது வேடிக்கை இல்லை, மகா பெரியவர் சொல்கிறாரு சித்தப்பிரமை பிடிச்சி போச்சு குழந்தைக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்ன பண்ணுற, அந்த புஸ்தகத்தில் போய் அதில் ஒரு 68 பக்கம் ஒன்று வருது பாரு, அதை எடுத்து படி அப்படிங்கிறாரு. அவர் போன உடனே சிஷ்யர்லாம் கேட்குறாங்க, ஏங்க அவர் பிள்ளைக்கு பைத்தியம் முடிச்சு போச்சுன்னு வருத்தப்படுறாரு, அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லாமல் சும்மாருடா அந்த புஸ்தகத்தை படித்தாதான் அவருக்கு புரியும். அதை நானாக வாயில் சொன்னால் வருத்தப்படுவார். சித்தப்பிரமை பிடிச்சி போச்சேன்னு வருத்தப்படாது, அப்படி பிடிச்சிட்டா அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. எவ்வளோ பெரிய ஃபிலாசபி, ஏன்னா நான் கிடையாது, உருவிட்டாங்க. நான் ஷாலினி ஒரு மருத்துவர் இருக்காங்க இல்லையா, மனநல மருத்துவர் ஷாலினி ருத்ரன், அப்புறம் கோயம்புத்தூரில் வந்து ஸ்ரீனிவாசன், ரொம்ப அவங்களாம் சைக்காட்ரியில் எக்ஸ்பர்ட்ஸ், எனக்கு அவங்களாம் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஒரு மாதிரியாக என்னை பார்க்காதீங்க, அவங்களெலாம் உனக்கு ஏன் ஃப்ரெண்டாக நாங்க அப்படின்னு. அவங்களும் செமினார்லாம் பண்ணும்போது ஏன் யோசனை கேட்பாங்க, எப்படி சார் பேசலாம், இந்த விஷயத்தை எப்படி சார் பேசலாம்னு. அப்போ எங்கிட்டேருந்து அவங்க ரெண்டு சுட்டுக்குவாங்க, அவங்கக்கிட்டேருந்து நான் ரெண்டு சுட்டுக்குவேன். அந்த டிஸ்கஷனில் சைக்காட்ரியில் சில விஷயங்களை சுட்டுக்குவோம், அப்படி ஒருத்தர் ஷேர் பண்ணிக்குவோம். நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், நான் ஒரு கேள்வி கேட்டேன், ஷாலினி பெண் டாக்டர் இல்லையா அவங்க, அவங்கள ஒரு கேள்வி கேட்டேன், ஏம்மா ஒரு 16-17 பைத்தியம் இருக்கிற ரூம்குள்ளே நீங்கள் போகிறீங்க, எல்லாமே சேர்ந்து உங்களை அடிச்சிருச்சுன்னு வச்சுங்க, எப்படி அது எல்லாமே ஒன்றா சேர்ந்து அடிச்சுட்டா நீங்கள் எப்படிம்மா தனியாக போகிறீங்க. சிரிச்சாங்க. நான் போகிறதா இருந்தால் 4 ட்ரெஸ் போட்டு உள்ளே போவோம் சார், நாங்கள் ஒரு ட்ரெஸ்ஸோடு போக மாட்டோம், ஏதாவது ஒன்று திடீர்னு பாஞ்சு கிழிச்சிரும், அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், உள்ளே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று அதுக்கு மேலே ஒன்று போட்டிருப்போம். சடால்னு ஒன்று பாஞ்சு கிழிச்சா கூட எங்களுக்கு அவமானம் வரக்கூடாது, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் ஒன்று சொல்லட்டுமா, ஏதாவது ஒன்று தான் அப்படி பாயுமே ஒழிய 17 ஒன்றா சேர்ந்து ஒரு விதமான கூட்டணி வைத்து இந்த காரியத்தெல்லாம் செய்யாது, பைத்தியங்களுக்கு கூட்டணி வைக்க தெரியாது, அதுங்க ரொம்ப தெளிவாக இருக்கும். என்ன அதுங்களுக்கு நான் இல்லாததால் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு வில்லனி பிளான் பண்ணலான்னு தோணவே தோணாது. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை பண்ணலாம் அப்படிங்கிறது பைத்தியத்துக்கு ஒருபோதும் தோணாது. ஏன்னா தானே யாருன்னு தெரியாத போது அடுத்தவனை எப்படி இணைக்க முடியும்,
எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, பைத்தியம் பிடிக்கிறது இட் இஸ் எ பிளஸ்ஸிங். பாடா, அது நான் மறதியிலேருந்து எவ்வளோ ஞாபகமாக இந்த விஷயத்துக்கு போயிட்டேன் பாருங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தன், இப்போல்லாம் நாங்களாம் ரிட்டையர்ட் ஆகியாச்சுல, நான் தான் இன்னும் அது கூடாமல் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேன். நான் எப்போ ரிட்டையர்ட் ஆவேன்னு பல பேர் கோயில் கோயிலாக போய் கும்பிடுறான், இந்த ஆள் எப்போ ரிட்டையர் ஆவான்னு தெரில, மேடையை விட மாட்டேங்கிறான், எப்படி பண்ணாலும் வந்து உட்காந்துடுறான், எப்படியாவது மேடையில் உட்காந்துடுறான் அப்படின்னு போனேன். போங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போனேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்க்க போன போது, இல்லைங்க இது என் பேப்பர், நீங்கள் வேறு ஏதாவது அவர் எழுதி கொடுக்குறாருன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, என் பேப்பர் கீழே விழுந்ததை சரியாக பிட்டடிங்கன்னு அவர் எடுத்து கொடுக்குறாரு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்டை பார்க்க போனேன், அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா போன ஞாயிற்றுக்கிழமை உன்னை வரலான்னு ஃபோன் அடித்தேன், நீ இல்லைன்ற மாதிரி வீட்டில் சொன்னாங்க, எங்கடா போயிட்டேன் அப்படின்னு. நானும் ஒய்ஃபுமா அப்படி ஜாலியாக வெளியே போயிட்டு, அது எப்படிடா ஒய்ஃபு நீயுமா சொல்லு, இல்லை ஜாலியானு சொல்லு, ஒய்ஃபும் நானும் ஜாலியானு நீ சொல்கிறியே அப்படின்னா, சுமார் நானும் ஒய்ஃபுமா ஜாலியாக வெளியே போயிட்டு அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் ரொம்ப நல்லா இருந்ததுடா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு. நான் உடனே கேட்டேன், எந்த ரெஸ்டாரண்ட்டு, என்ன சாப்பிட்டீங்க, அவ்வளோ நல்லா இருந்ததுங்கிறியே, எந்த ரெஸ்டாரண்ட்? அவன் எப்படி சொல்கிறான், மஞ்சளா உருண்டையாக இருக்குமே அந்த ஃப்ரூட்டுக்கு பேர் என்ன, மஞ்சளா உருண்டையா ஆரஞ்சுன்னு, அதுக்கு தமிழில் என்ன பேர், ஏ தமிழ்லேயும் ஆரஞ்சுன்னு தான் சொல்லுவான், ஆ அது இல்லை அதுலேயே சின்னதாக மஞ்சளா, ஏ கமலா, ஆ கமலா நேற்றுக்கு நம்ம எந்த ஹோட்டலுக்கு போனோம்னா, அவனுக்கு ஒய்ஃப் பேர் மறந்து போச்சு சார், ஒய்ஃப் பேர் கமலா அப்படிங்கிறது மறந்து போய் சாப்பிட்டதெல்லாம் மறக்கலை, ஒய்ஃபு பேர் அதுதான் மஞ்சளாக சின்னதாக இருக்குமேன்னு கேட்டு நான் கமலான உடனே கமலான்னு கூப்பிடுறான் ஒய்ஃபை. இந்த வயசாக வயசாக நிறைய மறக்குது பாருங்கள், அது கடவுள் நமக்கு கொடுத்த வரம், தயவுசெய்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா பகை கோபம் இன்னொருவர் மேலே இருக்கிற வெறுப்பு இதெல்லாம் சுமந்துக்கிட்டு இந்த குப்பை கொடையோடு நம்ம எப்படி போகிறது, அதனால மறதி வர்றது இட் இஸ் எ பிளஸ்ஸிங். ஆனால் சின்ன வயசில் படிக்கணும், நிறைய சேகரிக்கணும், வயசு ஆக ஆக ஒரு எல்லையில் நம்ம படித்ததை அப்படி தூக்கி அந்தாண்ட உரமாக வச்சுருந்தோம். ஓஷோ சொல்கிற தெரியுங்களா, 100,000 புஸ்தகத்துக்கு மேலே படித்தது சாதாரண விஷயம் இல்லை, 100,000 புஸ்தகத்துக்கு மேலே படித்த மனுஷன் ஓஷோ. அவர் சொல்கிறார், அனே சடன் ஒரு டே, அனே ஒரு பர்டிகுலர் டே ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங், இனி படிக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன், எவ்வளோ படித்தாச்சு, திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருந்தால் மேலே என்ன ஆகிட்டே இருக்கிறது, போதும் நம்ம படிச்சது திரும்ப அனலைஸ் பண்ணால் போகிறோம், அதையே திருப்பி பார்த்தா போகிறோம் அப்படின்னு, ஐ ஹவ் ஸ்டாப்டு ரீடிங் அப்படிங்கிறார். அதனால் ஒரு எல்லை வரைக்கும் அறிவை சேகரிக்கணும், அப்புறம் அதை குறித்து சிந்திக்கணும், அப்புறம் அதை நடைமுறைப்படுத்தணும், அப்புறமா அதில் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை கடந்து போகணும். லேர்ன் டு அன்லேர்ன் அப்படின்னா எதில், ஜென்ல வரும், லேர்ன் டு அன்லேர்ன், நீ என்ன கற்றுக்கிட்டு அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ட்ரை பண்ணு அப்படின்னு. ஸோ ஒரு லெவல் வரைக்கும் படிக்கணும், படித்ததுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஒரு சில நடைமுறைகளை பண்ணிவிட்டு கடந்து எப்படி வெளியே வருவது என்பதை குறித்த ஒரு விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். நிறைய கருத்துக்களை தம்பி பேசினார். நம்முடைய இயல்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால், எனக்கு தலைப்பு தூங்காதே தம்பி தூங்காது, 8:45 தான் தலைப்பு, பரவாயில்ல, அதாவது நம்புகிறோம், நம்புறது எதுங்க, அறிவா மனசா, நம்புறதுங்கிறது அறிவா மனசா, மனசு தான் நம்பும், அறிவு எதையுமே நம்பாது. அதாவது மனதினுடைய ஷார்ப்பான எட்ஜுக்கு தான் அறிவுனே பேரு, இதுவும் அதுவும் எதிர்கட்சியே கிடையாது, டிஃபரெண்டான விஷயம் கிடையாது. சைக்காலஜியில் நீங்க ஆழமா படிச்சீங்கன்னா தெரியும், மனம் அப்படிங்கிறதே எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி எக்ஸ்டெண்ட் ஆகி, அதாவது முதல்ல கேட்கறது, கேட்டதை பற்றி தெளிவு சிந்தித்தல், சிந்தித்த பிறகு தெளிவு பெறல், பிறகு நிட்டை கூடல், அதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமா அந்த மனம் அப்படியே போய் 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 கடைசியில் அறிவாக மாறும். நம்ம என்ன சொல்கிறோம் தெரியுங்களா, மனம் தான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படிங்கிற வார்த்தையவே உலகத்தில் கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஆனால் மனசை விட அறிவுங்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இப்போ நான் ஒரு சட்டில் கேள்வி, இது என்னோட கருத்து இல்லைங்க, ஒரு நல்ல சிந்தனையாளர், ஒரு இறை அனுபவம் உடையவர், ஒரு நண்பர் என்னை வந்து பார்த்தார். அவர் சுயதகி அப்படிங்கிற பேரில் புஸ்தகம் கூட எழுதுறார். அந்த சுயதகி அப்படிங்கிற அவர் என்ன பண்ணார், என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், ஐயா நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க எல்லாம் கரெக்டு, எனக்கு ஒரு டவுட் கிளியர் பண்ணுங்க, என்ன, அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதான்னு கேட்டார்.
நீங்களே யோசிங்களே, அன்பு என்பது இயற்கையானதா செயற்கையானதா சொல்லுங்க, ஏதாவது பதில் சொல்லுங்க. நம்ம எல்லாருமே அண்டர் த இம்ப்ரெஷன் அது இயற்கையானது அப்படின்னு நினைக்கிறோம். அவர் ஒரு கேள்வி கேட்டார், அப்ப படைப்புல எவ்வளவு குறியல்தி இருக்குதுன்னு கேட்டார். படைப்புல எவ்வளவு குறியல்தி இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்ன ஒண்ணு தின்னாம வாழும்படியா இந்த படைப்பு படைக்கப்பட்டிருக்கா சார்? மான் குட்டி போடுது சார், அது கூட இல்ல சார், யானை குட்டி போடுது சார். இப்ப யானை குட்டி போடும் போது ஒரு புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா வெளியில வர்ற குட்டி அப்படியே கடிக்குது சார். இப்ப யானை என்ன பண்ணும்? பிரசவ வேதனை, அதனால தன்னை காப்பாத்திக்க முடியாது. அது அப்படியே குட்டி போட போகும்போது இந்த புலி அப்படியே பாஞ்சு பின்பக்கமா தலையை விட்டு அந்த குட்டி அப்படியே கவ்வி எடுத்து அப்படியே சாப்பிடுது. இதானே வைல்டு லைஃப் காட்டுல. ஏதாவது ஒன்று இன்னொன்று திங்காம வாழும்படியா காடு அமைக்கப்பட்டிருக்கிறதா? அப்போ இப்போ நான் சொல்றது கொஞ்சம் உடனே எடுத்துட்டு நாஸ்திகம்னு எடுத்துக்காதீங்க. காடு கருணை உடையவரா குறுகலானவரா? படைக்கும் போதே ஒன்ன ஒன்று திங்காதபடி படைக்கக்கூடாதா? ஏன் ஒன்ன ஒன்று அழிச்சு வாழணும் அப்படின்னு படைக்கணும்? கிரியேஷன் இட் செல்ஃப் இஸ் குரூயல், கொடூரமானது. இந்த வார்த்தையை நான் சொன்னா நீங்க கவலைப்படுவீங்க. சீகல்ஸ் அப்படின்னு ஒரு பறவை இருக்கு, அதாவது அது வந்து பேரு கடல் கொள்ளைக்காரன்னு பேரு. அது சீகல்ஸ் ஒரு பறவை இருக்குல்ல, அதுக்கு கடல் கொள்ளைக்காரன்னு பேரு. ஏன் தெரியுங்களா? உழைக்கவே உழைக்காது, உழைக்கவே உழைக்காது. அது என்ன பண்ணு தெரியுங்களா? இந்த சின்ன சின்ன பறவைகள் இருக்குல்ல, அந்த சின்ன சின்ன பறவைகள் பொந்து மாதிரி தோண்டி வச்சிருக்கோம் கடலுக்கு பக்கத்துல, தன்னுடைய குஞ்சுகளை வச்சு உள்ள வச்சு சாப்பாடு போடணும்னு. இந்த சின்ன பறவை அந்த கடல்ல ரொம்ப தூரம் பறந்து போய் ஒரு ரெண்டு மீன் அல்லது மூணு மீன் கஷ்டப்பட்டு பிடிச்சு தன்னோட குஞ்சுக்கு கொடுக்கணும் அப்படின்னு எங்க சார் வரும்? அதோட பொந்துக்கு வரும், தன்னுடைய குஞ்சுகளுக்கு கொடுக்கணும்னு. இந்த சீகல்ஸ் எல்லாம் ரவுண்டு கட்டிக்கும், பேட்டை ரவுடி மாதிரி இதுங்கெல்லாம் வரிசையா நின்றுக்கும். இது உள்ள போக முடியாது, அது குஞ்சுக்கு அந்த மீனை கொடுக்க முடியாது. இதுங்க நாலு சேர்ந்து இத்தனோண்டு பறவை அதை ரெண்டு தட்டு தட்டி அதனை அது அது வாயிலேருந்து மீனை பிடுங்கி அதை ஒன்றும் இல்லாமல் புத்துக்குள்ளே அனுப்பிச்சிட்டு இதுங்க திங்கும். இதுங்க மீன் பிடிக்கிறதுக்கு கடலுக்குள்ளே போகாது, கஷ்டப்படாது. இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு பறவையாக பிடிச்சிட்டு வர்றதை இங்கேயே இதுங்க கொள்ளையடிச்சு தின்னுக்கிட்டே இருக்கும். இந்த சீகல்ங்கிற பறவைக்கு இந்த குவாலிட்டியை ஏன் உள்ளே வைக்கணும்? அது நேராக போய் மீன் பிடிக்க வேண்டியது தானே? எவனோ மீன் பிடிச்சிட்டு வந்து அதை திங்கணுங்கிற எண்ணத்தை அதுக்கு ஏன் ஏற்படுத்தணும்? இன்னொன்று சொல்லட்டுமா? அணில் இருக்குல்ல, அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் வந்து குரங்குக்கு கிடையாது. அணிலுக்கு இருக்கிற ஒரு கிஃப்ட் குரங்குக்கு கிடையாது. என்னன்னு சொல்றேன் பாருங்க. குத்தாலத்தில் பலா மரம் இருக்குல்ல, ஒரு ஒரு மரத்தில் வந்து ஒரு 20 பழம் 30 பழம் 90 வச்சுங்க, எது நல்ல கனிஞ்ச பழம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு குரங்குக்கு தெரியாது. நல்ல பழுத்தது எது, காய் எது, நமக்கே தெரியாது. ஏன்னா நம்ம குரங்குலேருந்து தானே வந்தோம். நாமளே வாங்க தெரியாமல் வெண்டைக்காய் வாங்கிட்டு வந்து வாங்குன்னு வாங்கினதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்தது இல்லையா? ஒருத்தன் தெருவில் போகும்போது வெண்டைக்காயை உடச்சி போட்டுக்கிட்டே போனான் தெருவிலையே. ஒருத்தன் கேட்டான், ஏன் ஒரு வெண்டைக்காய் உடச்சி போட்டு போனார்? உடைக்காமல் வாங்கினா பொண்டாட்டி திட்டுறான், உடைச்சா கடைக்காரன் திட்டுறான். அதனால் கடையில் வாங்கிக்குவார் ஒரு கிலோ, வழியில் ஒரு பாட்டுக்கு உடச்சிக்கிட்டே போனால் தான் வீட்டில் அவருக்கு திட்டு வாங்காமல் இருப்பார். இந்த பரிதாபம் தேவையா? நமக்கு வெண்டைக்காயை எப்படி வாங்கணும்னு தெரியல, பலாப்பழத்தில் எது நல்ல பழம் பிரமாதமான பழம் நமக்கு எப்படி தெரியும்? பியூட்டி சொல்லட்டுமா, படைப்பில் இறைவனுடைய படைப்பில் அணிலுக்கு தெரியும், அணிலுக்கு தெரியும் எது பிரமாதமான பழம் அப்படின்னு. அது இத்தினோண்டு பாவம் ஒன்றரை ஜான் இருக்கும் அணில், அது அப்படி இப்படி உடையாந்து ஒவ்வொரு பழமாக மொந்து 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 பார்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் பழத்தை பார்த்து கடிக்கலாம்னு வாய் வைக்கிற வரைக்கும் குரங்கு உட்காந்துருக்கும். ஒன்றும் தேடாது, நம்மளால எல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு உட்காந்துருக்கோம். அந்த அணில் கடித்த உடனே அங்கேருந்து வந்து நல்லா அந்த வீடியோ இருக்குது, பட்டு 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 பட்டுன்னு மூஞ்சில் அடிக்கும். பாவம், எவ்வளோ நேரம் அணில் அடி வாங்கும்? பட்டு 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 பட்டுன்னு அந்த அணில் மூஞ்சில் அடித்த உடனே ஒரு எல்லைக்கு அப்புறம் அணிலால் தாக்கு பிடிக்க முடியாது. அது பயந்துக்கிட்டு ஓடின உடனே அந்த பலாப்பழத்தை பறித்து கிழப்படும். ஏன்னா அவது தானாக திங்காது, அண்டுக்கோ கீழே காத்திருக்கு. இதுங்கெல்லாம் திங்கிறதுக்கு ஒவ்வொரு அணிலாக வந்து எதை செலக்ட் பண்ணுதோ அதையெல்லாம் பறித்து கீழே போட்டு இதுங்கெல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீ குரங்குக்கு இந்த அறிவு இந்த கடவுள் கொடுத்துருந்தாருனா அது பாட்டுக்கு பழுத்து திட்டு பேசாமல் போயிருக்கோம். கஷ்டப்பட்டு அணில் கண்டுபிடிக்குது, அதை குரங்கு கொள்ளையடிக்குது.
கஷ்டப்பட்டு ஒரு பறவை மீன் பிடிச்சிட்டு வருது, அதை சீகல் கொள்ளையடிக்குது. இப்போ படைப்பினுடைய ரகசியம் கருணை உடையதா அன்புடையதா? அப்போ அன்பு என்பது நேச்சுரலாக இருக்குமானா எல்லா உயிருக்குமே இருக்கணுமே? உண்மை சொல்லட்டுமா இப்போ? அப்போ இவ்வளோ நேரம் போய் சொன்னியான்னு கேட்காதீங்க, உண்மை சொல்லட்டுமா? என்ன, அன்பு என்பது மனித மனத்தின் இயற்கை குணம் அல்ல, சுயநலம் என்பதுதான் மனித மனத்தின் இயற்கை குணம். அறிவுதான் உங்களுக்கு அன்பை உண்டாக்க முடியும். என்னை போல் வாழுகிற உரிமை அவனுக்கும் இருக்கிறது என்ற அறிவு வந்தால் மட்டும்தான் உலகத்தில் எல்லோருமே அன்பாக இருக்க முடியும். அன்பு என்பது மனிதனுடைய இயல்பான சுபாவம் அல்ல. ஒன்னு ஒருத்தர் சொல்றார், இந்த அளவுக்கு இதே வேலையா போச்சு, எல்லாரும் எதை சொல்றானோ அதுக்கு நேருக்கு மறை பேசுறதுதான் இந்த அளவுக்கு இந்த அளவுக்கு வேலை அப்படின்னு. தப்புங்க, உண்மையை தேடணும். அன்பு இயல்பான சுவாபமாக இருந்தால் உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் இருக்கணும். எங்கே தெரியுமா உண்டு? அதோட பரம்பரைக்கு உண்டு. தாம் பரம்பரை திங்கணும்னு நினைக்கும், ஆனால் அடுத்த இன்னொரு இனத்தை சாப்பிட்றத அதை அலோ பண்ணாது. அப்போ அறிவு வளர வளர தான் இந்த உலகத்தில் அதிக அன்பாக இருக்க முடியும். உங்களுக்கு டவுட் இருந்தால் நான் இப்போ ஒரே வார்த்தையில் விளக்கட்டுமா? இந்த உலகத்திலேயே அதிக அன்போடு இருந்தவர் அறிவாளி என்று அழைக்கப்பட்ட புத்தர் மட்டுமே. புத்தர் தான் கருணையா இருந்தார், உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்கள் மேலேயும் கருணையா இருந்தார். அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட, அன்பானவர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் செய்த வன்முறையை விட அறிவானவர் என்று சொல்லப்பட்ட புத்தர் காட்டிய அன்பும் கருணையும் தான் மிக அதிகம். அப்போ உலகத்தில் அன்பை விட அன்பு உண்டாகணும் அப்படின்னா அறிவு வந்தாதான் அன்பே உண்டாகும். அறிவு வந்தால் மட்டும்தான் அன்பே உண்டாகும். அந்த அறிவு உங்களுக்கு எப்படி வரும்? புத்தகங்களை தேடி பலருடைய அறிவை நாம் சேகரிக்கிற போது நமக்குள்ள கேள்வி எழுந்து, கேள்விக்கு பதில் எழுந்து, பதில் அனுபவமாக மாறி, அந்த சிந்தித்தல் பிறகு நடைமுறைக்கு வருகிற போது நமக்குள்ளிருந்து அறிவு கொப்பளிக்கும். அறிவு கொப்பளிச்சுட்டா எல்லா உயிரையும் நல்லா நடத்தணும் அப்படின்னு நினைப்போம். அதனால தான் படிக்கி படி 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 எல்லாம் படி, புசத்தை படி, அதை படி இதை படி, திருப்பி திருப்பி சொல், படிக்காதே படிக்காதே படிச்சுடாதே, படிச்சுட்டா எல்லாம் கேள்வி கேட்பாங்க, படிச்சுட்டா எல்லாம் வளர்ந்துருவான் படி. போன மாதம் பார்த்தீங்களா, தெலுங்கானால ஒரு இன்சிடென்ட், மக காரில் வந்து இறங்குறா, அப்பா போலீஸ், அடிக்கிறாரு சல்யூட்டு, மக ஐஏஎஸ் கலெக்டர், மக ஐஏஎஸ் கலெக்டர், அதே டிஸ்ட்ரிக்ட்டு கலெக்டராக வர்றா, அப்பா போலீஸ்காரர் அங்கே. அந்த போலீஸ்காரர் பொறுமையாக சொல்லிட்டு அடிக்கிறாரு, அவர் ஒரு பூங்கொத்து கொடுக்குறார், அந்த பூங்கொத்தை அந்த அம்மா வாங்கிட்டு காலை தொட்டு கும்பிடுறாங்க, அப்பாங்கிறதுக்காக காலை தொட்டு கும்பிடுறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த போலீஸ்காரர் அன்பா இருத்தலை மட்டுமே சொல்லி கொடுத்துருந்தா அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகாமையே போயிருந்தா அந்த உயர்ந்த இடத்தை நோக்கி அதால் போக முடியுமா? அதனால்தான் சொல்லுகிறோம், எல்லோருக்கும் கல்வி தேவை, எல்லோருக்கும் அறிவு தேவை. சிலருக்கு மட்டுமே கல்வி, சிலருக்கு மட்டுமே அறிவு என்ற அநீதியை தமிழ் மண் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் அறிவு, இது ரொம்ப எசென்ஷியல். இல்லைன்னா என்னைக்கு சார் அந்த பொண்ணு ஐஏஎஸ் ஆகுறது, கலெக்டர் ஆகுறது? அந்த போலீஸ்காரருடைய பொண்ணு படிச்சா ஐஏஎஸ் ஆகி ஆயிட்டா. இப்போ புத்தகம் என்ன செய்யும்? அவள் படிக்காமையா வந்தா புத்தகத்தை யோசிச்சு பாருங்க. இப்போ இருக்கிற நிறைய கலெக்டர்ஸ் என் புத்தகத்தை படித்த ரசிகர்கள். நம்ம சின்ன ஜெயந்த் ஆக்டர் இருக்காருல, அவருடைய மகன் ஒரு கலை ஐஏஎஸ் பாஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணார், அங்கிள் எனக்கு கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்கள் புக்கை படித்ததால் வந்தது, ஐ ஓட் டு யூ, நான் படித்த இந்த ஐஏஎஸ்க்கு நான் உங்களுக்கு கடமைப்பட்டவன். புதுக்கோட்டை கலெக்டர் நிறைய பேர் என்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, உங்கள் பேச்சு எழுத்து எங்களை வாழ வச்சு. ஸ்ரீரங்கத்தில் ஒரு கலெக்டர் இருந்தாங்க, நான் பேச போனேன், ஐயோ அவர் ஆரம்பிச்சிட வேண்டாம், நான் வந்ததுக்கப்புறம் ஏன் என் வாழ்க்கையில் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் நான் அவருடைய புத்தகங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய துணை அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், எத்தனை பேருக்கு அந்த அறிவு வந்து நன்மை செய்கிறது. பிரபா ஸ்ரீதேவன் ஹைகோர்ட் ஜட்ஜ் இருந்தாங்க, ரொம்ப பெரிய இருக்காங்க அவங்க, பெண் நடு ஜட்ஜில் ரொம்ப பெரியவங்க. அவங்க என்கிட்ட ஒரு முறை பர்சனலாக சொன்னாங்க, சார் என்றைக்கெல்லாம் ஜட்ஜ்மெண்ட் டேயோ அன்றைக்கி நான் உங்கள் கேசட் தான் கேட்பேன். ஏம்மா அப்படின்னு, ஒரு ரெண்டு விஷயத்தையும் எடுத்து நியூட்ரலாக நீதியோடு இருக்கணும் அப்படிங்கிற கருத்தை என் மனசில் ஆழமாக பதிய வைக்கிறது உங்களுடைய பேச்சு. அதனால் நான் தீர்ப்பு எழுதுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் உங்கள் பேச்சை கேட்பேன் தாங்க பிரபா ஸ்ரீதேவ். அப்போ நம்ம சிந்திக்க வைக்கிறது எது? பேச்சு, எழுத்து, சிந்தனை, கருத்து, இதெல்லாம் தான். இதெல்லாம் புத்தகம் செய்யக்கூடிய சாதனை. அதனால் நீங்கள் கல்வி படிக்கணும்.
இந்த பரம்பரை பெருமையே பேசுறது, அளவுக்கு மேலே பேசுறது, உணர்ச்சி வசமா தேசப்பற்றுன்னு சொல்றது தவறுங்க. தேசப்பற்று வேணும், ஆனா நம்ம பிரத்யட்சமா என்ன நிலையில இருக்கிறோங்கிறது தெரியணும். ஆனா நீங்க பாரத பெருமை, பாரத பெருமைன்னு பேசுறீங்களே, நம்மளை விட 10 times அட்வான்ஸா இருக்கான் சீனா. புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும் அவன் என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கிறது நீங்க கவனிக்கணும். ஒரு ரயில்வே டிராக் போட்டா, மெட்ரோ ட்ரெயின் போட்டா, இது பாருங்க 7 layer உள்ள போடுறான் டிராஃபிக் குறைக்கிறதுக்கு. 7 layer தோண்டி 7 layer 8 layer போட்டு ட்ரெயின் விடுறான். நம்ம 1 layer தோன்றதுக்குள்ளேயே நம்ம மெட்ராஸை பாடப்படுத்துறோம். நமக்கு இன்னும் அதுவே முடியல நம்மால. ஆனா உலகத்திலேயே சிறந்த நாடு எங்கள் பாரத நாடு. பொய் புகழை நம்பி ஏமாறாதீர்கள், பிரத்யட்சமான உங்கள் நிலையை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். சீனாவோடு ஒப்பிட்டால் 10 times கீழாக இந்தியா இருக்கிறது. அந்த 10 times உயர வேண்டும் என்ற பிரத்யட்ச உண்மையை புரிந்து கொள்ளுங்கள். அதை மறந்துவிட்டு உலகத்திலேயே இந்தியா சிறந்த நாடு என்று வசனங்கள் பேசி ஏமாற்றாதீர்கள். பிரத்யட்சமான உண்மையை பாருங்க. ஒரு சீனாவில் வந்து பாலைவனம் அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் ஒன்னே கவனிக்கிறார். எத்தனை ஏக்கர் பாலைவனம்? 1000 acres. 1000 acres பாலைவனமா இருந்தா எவ்வளவு நஷ்டம்? சரி, அப்ப அதை என்ன பண்ணணும்? காடாக்கணும். காடாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? செடி நடணும். செடி நடுறதுக்கு என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றுறதுக்கு ட்ராப் இரிகேஷன் போட்டு அது உள்ள விலங்குகளை விட்டு அதை காடை ஆக்கிட்டோம்னா அந்த பகுதி மாறும்னு யூ ஓன்ட் பிலீவ். 1000 acres மேல் பல பகுதிகளை, பாலைவனங்களை அவர்கள் நாடுகளாக ஆக்கி, காடுகளாக ஆக்கிவிட்டார்கள். வளம் பொருந்திய காடுகளாக மாற்றி விட்டார்கள். நம்மால பண்ண முடிஞ்சதா? 1.5 பாலைவனத்தை நம்ம மாத்திருக்கோமா? எவ்வளவு மரம் வெட்டுறோம்? கூசாமி மரம் வெட்டுறோம். என்னால சகிச்சுக்க முடியாதுன்னு தெரியுமா? போலி பெருமை பேசுகிற அந்த பொய்த்தனத்தில் இருந்து யதார்த்தமான உண்மையை பார்க்கிற ஒரு விழிப்பு இந்தியர்களுக்கு வந்தாக வேண்டும். என் நாடு இன்னும் முன்னேறுவதற்கு நிறைய வேலை இருக்கிறது. இப்போது இந்த நாட்டில் இது இருக்கிறது. ஒரே ஒரு கேள்வி கேட்கட்டுமா? யாராவது புள்ளி விவரம் எடுத்தீங்களா? ஆர்டிஐயில் போட்டு கேளுங்க, ஆர்டிஐயில் போட்டு கேளுங்க. இந்தியாவில் 3 times சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 2 times சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 1 times மட்டுமே உணவு சாப்பிடுகிறவர்கள் ஜனத்தொகை எவ்வளவு? 1 days 3 times உணவே உண்ணாமல் உறங்க போகிறவர்கள் எண்ணிக்கை எத்தனை என்று எடுத்து பாருங்கள். இன்னும் இந்தியாவில் 3 times உணவு உண்ணாமல் உறங்க போகிற ஏழைகள் இருக்கிறார்கள். நாம் கொடியேற்றினால் போராது, வீர வசனங்களை பேசினால் போதாது. என் நாடு போல் உலகத்தில் வேறு நாடு இல்லை என்று நீங்கள் கவிதை மொழிகளை அள்ளிவிட்டால் போதாது. பசி இல்லாதவன் ஒருவன் கூட இல்லாமல் என்றைக்கு இந்தியா மாறுகிறதோ அன்றுதான் இந்தியா ஒரு வளர்ச்சியான நாடே ஒழிய, பசியை வைத்துக் கொண்டு நான் அதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன் என்று பேசுவது ஊரை ஏமாற்றுகிற வேலை. அது தேச பெருமை இல்லை. நீ உண்மையை உணரணும். இந்த நாட்டில் இன்னும் 3 times சாப்பிடாம ராத்திரி தூங்க போற ஏழை இருக்கான். 3 times 2 times கூட திங்க முடியாம கஷ்டப்படுறவன், 1 times திங்க முடியாம கஷ்டப்படுறவன் எவ்வளவு பேர் இருக்கான் தெரியுமா? சரி, நாம என்ன பண்ண முடியும்? உங்க கையில காலில் விழுந்து கேட்கிறேன், உணவை வீண் பண்ணாதீங்க. சாப்பிட உட்காடுறீங்கல்ல, உங்களுக்கு பணம் இருக்குங்கிறதுனால நீங்க பாம்பே ஸ்வீட்ஸ்ல போய் உட்காந்துட்டு எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் வச்சு என்னால சாப்பிட முடியல எந்திரிக்காதீங்க, எந்திரிக்காதீங்க. ஒருவேளை எங்கிட்ட ஆட்சியை கொடுத்தா, கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா எவெல்லாம் ஹோட்டலில் மிச்சம் வச்சுட்டு போகிறானோ அவனுக்கெல்லாம் பெனால்ட்டி போடுவேன், ஃபைன் போடுவேன். அது எப்படி நீ மிச்சம் வைக்கலாம் சாப்பாட்டை? ஒரு நெல்மணி உண்டாடுறதுக்கு ஒரு விழவன் என்ன பாடுபடுறான்? அதை கடைக்கு கொண்டு வரத்துக்கு அந்த வியாபாரி என்ன பாடுபடுறான்? அதை சமைச்சு உருவாக்கி கொடுக்கறதுக்கு அடுப்பில் எத்தனை பேர் வெந்திருக்கிறான்? அதை நீ அப்படியே மிச்சம் வச்சுட்டு எந்திரிக்கிறியே, உன்னை விட ஒரு பெரிய தேச துரோகி இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? கல்யாண வீட்டுக்கு போகிறான், இலையில கொண்டாந்து எல்லாத்தையும் பரிமாறுறான், ஆன்னு பார்க்கறான். ஏன் ஆன்னு பார்க்கற? அதை பார்க்கும்போது இது எனக்கு வேண்டாம்பா, அதை வைப்பா, அது வேண்டாம்பா, வைப்பா, வேண்டாம்பா, எனக்கு அது வேண்டாம்பா. சொல்லாமல்ல, எதாவது வேண்டாம்னு ஒதுக்கலாம்ல. இந்த வம்பு வானான்னு தான் பஃபேன்னு ஒன்று கண்டுபிடிச்சா, நம்மளால அங்கேயும் பிச்சைக்காரமாக இப்போ எல்லாத்தையும் அள்ளி போட்டுக்கிட்டு திங்க முடியலன்னு கொண்டு போய் குப்பையில் போடுறான். தயவுசெய்து இந்த பாவத்தை பண்ணாதீங்க.
இன்னும் இந்த நாட்டில் மூன்று வேளையும் உண்ணாமல் தூங்க போகிற ஏழை இருக்கிறார். இந்த பயத்தோடு ஒவ்வொரு வேளை உணவிலும் கை வையுங்கள். குடிச்சு தண்ணியை வீண் பண்ணாதீங்க. ஒரு பாட்டில் போறோம், கல்யாண வீட்டில் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் குடிச்சிட்டு கால் தாழ்ந்து ஒரு குடிச்சிட்டு அப்படியே வச்சுட்டு வராதிங்க. வெக்கம் மானம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதை எடுத்து பையில போட்டு எடுத்துட்டு வாங்க, அதை வழியில குடிங்க, அதில் ஒன்றும் தப்பு இல்லை. அடுத்த ஒரு பாட்டில் எடுக்காதீங்க. உங்க பாட்டில் குடிச்ச தண்ணி பாட்டில் எடுத்துட்டு வாங்க, தண்ணியை வீண் பண்ணாதீங்க. சின்ன விஷயம்தான், ஆனால் அந்த விழிப்பு எல்லாத்துலேயும் இருக்கணும். யார் வீட்டுக்கு போனாலும் கப் சாப்பிடு அப்படின்னு சொல்லுவான், சாப்பிடாதீங்க. அவசியம் இருந்தால் மட்டும் சாப்பிடுங்க. அவன் என்ன நினைப்பான், இவன் என்ன நினைப்பான்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. நல்ல தேவையா, தேவையாக இருந்தால் கொஞ்சம் ஒன்று கொடு, தேவையில்லையா வேண்டாம், எனக்கு இப்போ அதை சாப்பிட்ற நேரம் இல்லை, தேவையில்லைன்னு சொல். ஒவ்வொரு விஷயத்திலையும் நான் ஏன் சாப்பிடணும், இப்போ ஏன் சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், இந்த விழிப்பு இல்லைன்னு சொன்னால், உணவு பற்றிய விழிப்பு இல்லைன்னா அவனுக்கு நோய் வரும் இல்லை, தூங்காது. அதை தான் நான் சொல்ல வந்தேன். தூக்கத்திலிருந்து எழுந்திருப்பது மட்டுமல்ல, உங்கள் அறியாமையிலிருந்தும் விழிப்பது தான் மிக மிக அவசியமான ஒன்று இந்த நாட்டுக்கு. சரி, இப்போ இந்த நாடு என்ன திசையை நோக்கி போகணும்? நான் பேசுகிற விஷயம் நெருடலாக கூட இருக்கலாம், எனக்கு அது நோக்கம் அது இல்லை, புரிஞ்சுக்கங்க. இந்த நாட்டை ஏதோ ஒரு வகையில் ஒரு இஸ்லாமிய நாடாகவோ, ஒரு கிறிஸ்துவ நாடாகவோ, ஒரு இந்து நாடாகவோ மாற்றிடணும் அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் எல்லா மதங்களையும் சேர்த்தே தான் சொல்கிறேன். எப்படியாவது இந்த நாட்டை இஸ்லாமிய நாடாக்கிடணும், எப்படியாவது இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடாக்கிடணும், எப்படியாவது இந்த நாட்டை இந்து நாடாக்கிடணும், அதாவது இது நாடாக இருக்கப்படாதுங்கிறதுக்கான ஐடியா. ஏ, இஸ்லாம் நாடு ஆகிட்டா இந்த நாடு நல்லா இருக்குமா? பங்களாதேஷ் என்ன நல்லா இருக்க, பாகிஸ்தான் என்ன நல்லா இருக்க? எந்த மதமாக இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை. எந்த மதத்தினுடைய சார்ந்த நாடாக இருந்தாலும் ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை என்கிற தெளிவை தயவு செய்து பெறுங்கள். ஒரு தேசத்தின் வளர்ச்சிக்கும் மதத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மதம் என்பது உங்கள் தனிப்பட்ட ஆன்மாவோடு தொடர்புடையது. மதம் என்பது உங்களுடைய தனிப்பட்ட மனதின் திருப்திக்காக தோற்றுவிக்கப்பட்டது. அதற்கும் நாட்டின் பொருளாதாரத்திற்கும் இம்மி அளவும் சம்பந்தம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இந்த நாட்டை கிறிஸ்துவ நாடாக்கணும், அதுக்கு ஒரு பெரிய மூமெண்ட் நடக்குது. இந்த இடத்த மாத்துவோமா, அந்த இடத்த, இந்த நாட்டை இந்து நாடாக்கணும், உடனே கவுண்டர் ஆக்ட், மூணுமே வேஸ்ட். என்னுடைய ஒரே கோரிக்கை, இந்த நாடை நாடா மட்டும் ஆக்கு. ஏன், எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், எல்லாருக்கும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். சார், நான் மெடிக்கல் படிக்கணும்னு நினைச்சா ஏன் இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு? நான் படிக்கணும்னு நினச்சா எனக்கு படிக்கிறதுக்கு கதை திறந்து விடு. நான் பொறியியல் படிக்கணும்னு எனக்கு கதை திறந்து விடு. எனக்கு வேலை கொடுக்கறது வேலை கொடுக்காது அப்புறமா யோசிப்போம், வேலையை பற்றி அப்புறமா யோசி. ஒரு மருத்துவமனைக்கு போனால் எல்லாருக்கும் சிகிச்சை நடக்கணும். பணம் இருக்கிறவன் சௌகரியமாக இருக்கிறான், பணம் இல்லாதவன் இந்த நாட்டில் எப்படி வைத்தியம் பண்ணிக்குவான்? சார், ஒரு ஹார்ட்டில் ஒரு ப்ராப்ளம்னா 8 லட்சம் 10 லட்சம் 12 லட்சம் கொடுத்து சரி பண்ணிக்கிறதுக்கு பணம் உள்ளவனால முடியுது. பணம் இல்லாதவனுடைய நிலைமை, ஒரு தேசத்தில் மருத்துவம் ஃப்ரீயாக இருக்கணும், ஒரு தேசத்தில் கல்வி ஃப்ரீயாக இருக்கணும். யார் விரும்பினாலும் அவர்கள் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கணும். அவங்களுக்கு மருத்துவ உதவி தேவைன்னா மருத்துவம் இருக்கணும். இன்னும் கூட என்னுடைய தனிப்பட்ட கருத்து, மருத்துவம் தனியாரிடத்தில் இருக்கவே கூடாது, முற்றிலுமாகவே அது அரசிடம் கையில் மட்டுமே இருக்க வேண்டும். என்ன சயின்ஸ் அட்வான்ஸ் ஆகுதோ அதுக்கு தகுந்ததை உள்ள கூடாது நடைமுறைப்படுத்தணும். இதெல்லாம் நம்ம செய்யலையே, ஏன் இதெல்லாம் நடக்கலைங்கிறத பத்தியே நம்ம யோசிக்கலையே. வேண்டாத விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம், தேவையே இல்லாத விஷயங்களை பத்தி யோசிக்கிறோம். ஒரு பக்கம் மதம் சார்ந்த அரசியல், இன்னொரு பக்கம் இனம் சார்ந்த அரசியல். நான் என்ன சொல்றேங்கிறது உங்களுக்கு புரிஞ்சா போதும். ஒரு பக்கம் மதம் சார்ந்த அரசியல், இன்னொரு பக்கம் இனம் சார்ந்த அரசியல். இதனால நாடு உருப்பட போறதில்லை. ஏன், நீ மதம் சார்ந்த அரசியலை கொண்டு வந்தா இவன் இனம் சார்ந்த அரசியலை கொண்டாடுவான். அதுக்கு கவுண்டர் என்ன இருக்கு இவன் கையில? நீ மதம் சார்ந்த அரசியல்னு முன்னெடுத்தா இனம் சார்ந்த அரசியல்ங்கிறது அவன் முன்னெடுப்பான். ஒன்னு புரிஞ்சுக்கோ, மதம் மாறக்கூடியது, இனம் மாறவே முடியாதது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இன்னைக்கு நினைச்சா நான் வேற மதத்துக்கு போலாம், அங்கேருந்து இன்னொரு மதத்துக்கு போலாம். ஏன், அது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை. நான் எந்த மதத்துல வேணாலும் மாறிக்கிட்டே போலாம். நீங்க என்ன ஜாதியில வேணாலும் மாறிக்க முடியாது, அது பை பர்த் டிசைட் ஆகுது அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். டிஎன்ஏல வருதுன்ட்டான், ஜெனட்டிக்கா வருதுன்னா. அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மதத்தை விட இனம் இன்னும் வலிமையானது.
அப்போ மதம் சார்ந்த அரசியலை ஒரு குரூப் கையில் எடுத்தாங்கன்னா ஜாதி சார்ந்த அரசியலை இன்னொருத்தர் கையில் எடுப்பாங்க. மதம் சார்ந்த ஆயுதத்தை கீழே போட்டால் இனம் சார்ந்த அரசியலை இவங்க கீழே போடுவாங்க, நாடு நாடாக இருக்கும். இதெல்லாம் என் மக்களுக்கு தெரியல, என்ன நடக்குது இந்த நாட்டுக்குள்ளே, ஏன் இப்படியெல்லாம் கலவரம் நடக்குது, ஏன் இப்படிலாம் சண்டை நடக்குது அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சிக்கும் மதம் இனம் இரண்டுக்கும் சம்பந்தம் கிடையாது. மருத்துவத்துக்கும் மதத்துக்கும் இனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. உங்கள் வாழ்வின் தரம், சாலையின் தரம், ஒரு வண்டிகளின் தரம், அருமையான விமானம், அருமையான பேருந்து, அருமையான ரயில், இதற்கும் மதத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. வேலை வாய்ப்புக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. அதை நோக்கிய நோக்கத்தில் நம்ம போனோம். மக்களுக்கு அது புரியவே இல்லை. எப்போ பார்த்தாலும் தேவையில்லாத விஷயங்களே பேசிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னா அது நல்ல பழக்கம் அல்ல. எங்கே வாக்களிப்பது என்பது அவரவர் மத நிறுவனங்களில் முடிவாகும் என்றால் அந்த நாடு ஜனநாயகத்துக்கு தகுதியற்றது. எங்கே வாக்களிப்பது என்பதை அவரவர்கள் மத நிறுவனங்களில் முடிவு செய்வது என்றால் அந்த நாடு ஜனநாயகத்துக்கு தகுதியற்றது. யாருக்கு வாக்களிப்பது என்பதை குடிமகன் மனசாட்சியின்படி முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய அவன் வேறு ஒருவருடைய இன்ஃப்ளூயன்ஸால் முடிவே செய்யக்கூடாது. உங்களை எப்படி இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்? தட் இஸ் நாட் கரெக்ட். நான் பொதுவாக தான் சொல்கிறேன், பர்டிகுலராக யாரையும் சொல்ல, எல்லா மதங்களையும் சொல்கிறேன், எல்லா மனிதர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். எனக்கு பயஸ் கிடையாது. நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும், அதுக்கு என்ன வழின்னு யோசிச்சிங்க. அப்புறம் வரலாற்றை திரிக்கக்கூடாது, வரலாற்றை மாற்றக்கூடாது. வரலாறுங்கிறது என்னன்னு தெரியணும். என் பூர்வீகம் என்ன, எப்படி வந்தேன், இன்றைக்கி நான் எப்படி மாறியிருக்கேன், என்னுடைய வரலாறு தெரியணும். சர்வர் சுந்தரம்னு ஒரு படம் வந்தது இல்லை, அந்த சர்வர் சுந்தரத்தில் நாகேஷ் பின்னாடி சினிமாக்காரன் ஆகிடுவார், நடிகன் ஆகிடுவார். ஆனால் அவருடைய பெட்ரூமில் மேலே வந்து அந்த யூனிஃபார்ம் போட்டிருப்பார், ஹோட்டல் யூனிஃபார்ம் போட்டிருப்பார். ஏதோ அதை எடுத்து அசிஸ்டன்ட் மாற்றிருப்பான், ஏன் எடுத்த அப்படிம்பார். இல்லை அது அசிங்கமாக அசிங்கமாக, அதுதான் என்னுடைய ஒரிஜினல், நான் அதுலேருந்து தான் வந்தேன். அந்த உணர்வு இருக்கணும், புரியுதா? அதாவது எதிலிருந்து நம்ம கிளைத்து வந்தோம் அப்படிங்கிற வரலாறு நமக்கு தெரியணும். ஆனால் பழசை வச்சு சண்டைப்படக்கூடாது, பழசை வச்சு சண்டை போடக்கூடாது. இப்போல்லாம் பழசை வச்சு சண்டை போட்டு தீர்க்க முடியாது. பழசெல்லாம் தூக்கி அந்தாண்ட வச்சுட்டு வாட் நெக்ஸ்ட். இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் வாழ்க்கையில் கற்றுக்குங்க, சாதாரண வார்த்தை இல்லைங்க, வாட் நெக்ஸ்ட். பெண்கள் கோச்சிக்கூடாது. வெளியில் போயிட்டு வந்த உடனே அவங்க பஸ்ஸில் அவங்க அவஸ்தப்பட்டிருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும், இல்லை ஏதோ ஒரு உடம்பு சரியில்லாமல் கூட போயிருக்கோம், ஐயோ எனக்கு தலைவலி தாங்கலைங்க பஸ்ஸில், இப்போ என்ன பண்ணணும், மாத்திரை வேணுமா? இவன் எப்போவுமே சொல்யூஷன் நோக்கி போவான். உனக்கு என்ன மாத்திரை வேணும், ஆஸ்பிரின் வேணுமா, இல்லாட்டி வேற எங்கேயா டாக்டர்கிட்ட போகணுமா? ஐயோ நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க, பஸ்ஸுக்கு நின்னா, ஏய் இது தேவையில்லாத பேச்சு, இப்போ உன் தலைவலி தானே, என்ன மாத்திரை வேணும் சொல், இல்லை டாக்டரை போய் பார்க்கலாம் தான் சொல், என்ன பண்ணலான்னு சொல், இதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அந்த பஸ்ஸில் என்ன கூட்டம்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு என்ன தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேங்கிறத நீ கேட்கணுங்கிறதா விருப்பமே ஒழிய அதுக்கு தீர்வை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. நீ என்ன பெரிய அறிவாளியா, இதுக்கெல்லாம் தீர்வு சொல்கிற அளவுக்கு உனக்கு அறிவு இருக்கா என்ன? அது இல்லைன்னு தான் அவங்க அன்றைக்கே தீர்மானம் பண்ணிட்டாங்களே. இதையெல்லாம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு நீ அறிவாளி இல்லைன்னு டிக்ளேர் பண்ணிட்டு ஜஸ்ட் என் கஷ்டத்தை கேட்டுக்கோ, என் கஷ்டத்தை கேட்டுக்கோ. நான் கேட்குறேன், என்ன போகுது கஷ்டத்தை கேட்டு? அதெல்லாம் அவன் பழைய கஷ்டத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா அதை கேட்டு இப்போ என்ன ஆக போகுது? அதனால இந்த பழசை பேசிக்கிட்டு இருக்கிறது தவறு. தூக்கி குப்பையை அந்தாந்த போட்டு வாட் நெக்ஸ்ட்னு யோசிச்சு. நீங்கள் சொல்கிறீங்க முடித்தா சாப்பிட போகலாம், தட் இஸ் நெக்ஸ்ட். கொஞ்சம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக யோசிக்காதீங்க, என் பேச்சு முடிகிற வரைக்கும் அந்த மாதிரிலாம் சிந்தனைக்கு போகாதீங்க. வீட்டுக்கு போய் வாட் நெக்ஸ்ட்னு யோசிச்சு, புரியுதா? இந்த ஒரு க்வெஸ்சன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை நான் பெரிய துன்பத்துலேருந்து மீட்டுட்டேன்னு அர்த்தம். எப்போவுமே வாட் நெக்ஸ்ட்டுங்கிற க்வெஸ்சன் இருந்துட்டால் உங்களை மாதிரி ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்துக்கு கிடைக்க மாட்டேன். கல்யாணம் நின்று போச்சு, வாட் நெக்ஸ்ட் தான் கேள்வி. ஆமாம் சார், எத்தனை இடத்துல எடுத்துருக்கான், அதாவது எனக்கு தெரிஞ்ச ஒரு கல்யாணம் நடக்க போகுது, மாப்பிள்ளை வந்து இந்த பொண்ணில் நாட் இன்ட்ரெஸ்டட், அவன் அமெரிக்காவில் இருக்கான், யாருக்கிட்ட அவன் குடும்பமே இருக்கலாம் அவனுக்கு, அவன் கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ராத்திரி பேசிக்கிட்டு இருக்கிறான், காலையில் முகூர்த்தம் முடிஞ்ச உடனே நான் 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிறான். மாமனார் கேட்டுட்டார், வந்து கேட்குறாரு, என்ன நீ 8 மணி ஃப்ளைட்டுக்கு போகிறேங்கிற, எப்படி முடியும், தாலி கட்டி எவ்வளோ வர, அதெல்லாம் எங்கள் அப்பா சொன்னார், நான் வந்தேன், எனக்கு ஒன்றும் இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை அப்படின்னா.
என்ன பேசுகிற என் பொண்ணோட லைஃப் அப்போ என்ன ஆகும் அப்படின்னார். அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை, எங்கள் அப்பா மானம் போயிடும், நீ வந்துருந்தார். இன்றைக்கி நான் பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், உங்கள் பிள்ளைங்க கன்சென்ட் இல்லாமல் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணாதீங்க. உங்கள் பையனோ பொண்ணோ கல்யாணத்துக்கு உங்கள் வில்லிங்னஸ் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படிப்பட்ட விஷயத்தை கட்டாயப்படுத்தி நீங்கள் ஒருபோதும் பண்ணாதீங்க. ஏன்னா கஷ்டப்பட போகிறது நீங்கள் இல்லை, அவங்களுடைய லைஃப் பார்ட்னர். உங்கள் பிள்ளை எப்படி வேணாலும் இருக்கலாம், கஷ்டம் அந்த பொண்ணு ஏன் கஷ்டப்படணும்? இல்லை உங்கள் பொண்ணு எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த மாப்பிள்ளை ஏன் கஷ்டப்படணும்? எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியல, எங்கள் அப்பா கேட்கல, கல்யாணத்தை எல்லாம் பண்ணிட்டாரு. யூ ஓன்ட் பிலீவ், சிங்கப்பூர் வரைக்கும் மாப்பிள்ளையும் பொண்ணும் போயிட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க வேற இடத்துல. இப்போ இந்த கல்யாணத்தில் என்னாச்சு, மாப்பிள்ளை சொல்கிறான் நான் காலையில் 8 மணிக்கு போவேன், அந்த மாமனார் மகா கட்டிக்காரர் வெளிப்படாது மாப்பிள்ளைய வெளிப்பட, நீ கல்யாணம் மட்டும் தாலி கட்டிட்டு 8 மணிக்கு நீ பாட்டுக்கு ஃப்ளைட்டில் அமெரிக்காவுக்கு புறப்பட்டு போவேன்னா என்னத்துக்கு இங்கே வந்த நீ? ஆ நீ அச்சி வெளிப்பட. இப்படி திரும்பினார், வாட் நெக்ஸ்ட்? ஒய்ஃபை கேட்டார், என்ன பண்ணுறது அப்படின்னு. இப்போ இப்படி என்ன பண்ணுறது, கல்யாணம் நின்று போயிட்டா என்ன பண்ணுறது, தடிமாடு மாதிரி உன் தம்பி நிற்கிறான்ல வருஷம் அப்படின்னார். டேய் இவ்வளோ கட்டிக்குவியா? அவன் சொன்னான், எனக்கு அப்போவே அப்படி ஒரு ஐடியா உண்டுன்னு. ஏன்டா அதை முன்னாடியே சொல்ல, நீங்கள் தான் வெளியே பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அதனால சொல்லலை. அம்மா உனக்கு எனக்கு ஒன்றும் இல்லை, தே ஆர் வெல் ஆஃப், இன்றைக்கி ரொம்ப பிரமாதமாக இருக்காங்க, நல்லா இருக்காங்க. ஐயோ கல்யாணம் நின்று போச்சு, ஐயோ கல்யாணம் நின்று போச்சுன்னு உட்காந்து ஒப்பாரி வச்சு என்ன பிரயோஜனம்? வாட் நெக்ஸ்ட், அடுத்து செய்ய வேண்டியது என்ன? சார் ரயில் மிஸ் ஆகிடுச்சு, அடுத்து செய்ய வேண்டியது என்ன? நீ கார் வச்சுட்டு போக முடியுமா? ஃப்ளைட்டில் ஏறி போய் சேர முடியுமா? இப்படி யோசிக்க பழகுங்க. எப்போ பார்த்தாலும் பழசையை நினச்சி துக்கப்பட்டுக்கிட்டு அதையே புலம்பிக்கிட்டு இருக்காதிங்க. அதுக்கு மேலே எப்படி போகலாம் அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுடைய உணர்வை மேலே கொண்டு வாங்க. இந்த தூங்காதே தம்பி தூங்காதேங்கிறது ஒரு சினிமா பாட்டு வரி இல்லைங்க, அது உள்ள 1000 பொருள் இருக்குதுங்க, 1000 பொருள் இருக்குதுங்க. நான் எல்லாத்தையும் முழுக்க சொல்லிட முடியாது, புத்தக கண்காட்சி, அதனால் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன். அவேர்னஸ் அப்படின்னு இங்கிலீஷில் ஒரு புக் இருக்குது, ஓஷோவுடைய ஸ்பீச். இந்த விழிப்புனா என்னங்கிறத அவ்வளோ அழகாக பேசியிருக்கார். அது தமிழில் விழிப்புணர்வுனே வந்திருக்கு, கவிதா பப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. விழிப்புணர்வு அப்படின்னு ஓஷோவுடைய புஸ்தகம், உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானா அதை பொறுமையாக படிங்க. நம்ம எவ்வளவு முட்டாள்தனங்களில் இருக்கோம், எவ்வளவு நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறோம், எவ்வளவு சிக்கல்களில் மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறோம், நம்முடைய பாரம்பரியத்தில் சில விஷயங்களை தேவையில்லாமல் சுமந்துக்கிட்டு எவ்வளவு வேதனைப்படுறோம். இந்த ரியலைஸ், அந்த ரியலைசேஷன் உங்களுக்கு வரணும்னா தயவு செய்து அந்த புக்கை படிங்க. உடனே ஒன்று மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். இங்கே பசங்க வந்திருக்கீங்கள, காலம்பரை பரீட்சைக்கு படிக்கணும், இல்லை ஏதோ ஒன்று ஒரு 5 மணிக்கு எழுந்து படிக்கணும் அப்படின்னு அலாம் வச்சுட்டு படுக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கீங்க? அலாம் வச்சுட்டு படுக்கிறவங்க காலையில் எழுந்திரிக்கணும் அப்படின்னு. அதெல்லாம் படிக்கிறத பற்றி எனக்கு கவலை கிடையாது, இதில் வேறு பரீட்சைக்கு படிக்கிறத பற்றி ஏதோ ஒன்று இருக்கும். நாங்கள் படித்த காலத்திலே காலையில் 4:30 எழுந்திரிக்கணும், 5 மணிக்கு எழுந்திரிக்கணும், படிக்கணும், அலாரம் வச்சுருக்கோம். ரைட், அலாரம் அடிக்கும், அது கரெக்டாக அது வேலையை பார்க்கும். 4:30 5:00 அலாரம் அடிக்கும், எந்திரிப்பானே? இன்னும் சில பேர் முதல் நாள் ராத்திரி அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அம்மா கரெக்டாக 5 மணிக்கே எப்படிமா? 5 ஆ கரெக்டாக எப்படி பார்த்தியா? அப்படி எழுப்பலேன்னு வச்சுக்கோ, என் லைஃபே வீணாக போயிடும். இந்த அம்மா இது ராத்திரி 5 மணி வரைக்கும் தூங்காமல் உட்காந்துருக்கும். புள்ள பொண்ணு படிக்குதே 5 மணிக்கு, கண்ணு எந்திரி, கண்ணு எந்திரி, கண்ணு எந்திரிக்காது, கண்ணு எந்திரி, அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறம்மா, பெத்த மனசு உடனே 5 நிமிஷத்தில் எழுப்பிடுவேன், கரெக்டாக 5 நிமிஷம் கழித்து எழுப்போம், அம்மா இன்னொரு 5 நிமிஷம் தூங்கிக்கிறம்மா அப்படின்னு. ஏய் இப்படியே லேட்டாக்கிக்கிட்டே போயிடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சோகத்தில் சாயும், அது தூங்கிடும். முழிச்சு பார்த்தா 6:30. அப்புறம் பிள்ளையை எழுப்பின உடனே அது சொல்லும், ஏம்மா என் லைஃபையே கெடுத்துட்டேம்மா, நீ நான் உன்னை 5 மணிக்கு எழுப்புன்னு சொன்னேன் இல்லை, அடாடாடா வசனம் எல்லாம் எல்லாம் நடிகையர் திலகம் சாவித்திரி தோற்று போனோம் அந்த மாதிரி, என்னம்மா இப்படி பண்ணிட்டேன், நான் உன்னை எவ்வளோ தடவை சொன்னேன் கலை எழுப்பி விடுன்னு. இப்போ என்னுடைய சிம்பிள் க்வெஸ்சன், 5 மணிக்கு எந்திரிக்கணும் அலாரம் வச்சது யார்? அலாரம் வச்சது யார்? நான். 5 மணிக்கு அலாரம் அடிக்குது, இது அம்மா எழுப்புற கதை, நான் சொல்கிறது அலாரம் வச்சுட்டு போடுக்கிறோம், 5 மணிக்கு அலாரம் அடிச்சது, திருப்பி அடிச்சது யாரு?
எல்லாருக்கும் திருப்பி அடிச்சுட்டா பேசாமல் போய்டும். திருப்பி அடித்தது யார்? அதுவும் தான். ஏங்க பைத்தியமா நீ? நீ ஏன் 5 மணிக்கு அலாரம் வைப்பியா? அது ஒழுங்காக அடித்தோன்னு 5 மணிக்கு திருப்பி அடிப்பியா? நீ பைத்தியம் தானே? அப்புறம் நீங்கள் இந்த இடத்த புரிஞ்சுக்கணும். இதை நான் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் பசங்களுக்கு பேசுகிறேன், ஃபஸ்ட் இயர் இன்டக்ஷனுக்கு. அலாரம் வைத்த நான் யார்? அலாரத்தை திருப்பி அடித்த நான் யார்? நான் ரொம்ப பயிற்சிக்காக கேட்குறேன். தான் யார் நான் யார்? ஒரு பையன் சொன்னான், நான் அவன் இல்லை. அதெல்லாம் வாய் நம்ம பசங்களுக்கு பிரமாதமாக இருக்கு. உண்மை சார் அது. இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டு போகிறேன். அலாரம் வைத்த நான் என்பது உங்களுடைய விழிப்பு மனம், கான்ஷியஸ் மைண்ட். அலாரத்தை திருப்பி அடித்த, தூக்கத்தில் திருப்பி அடித்த மனம் உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ஆர் அன்கான்ஷியஸ். இன்னொரு கோணத்தில், அதாவது விழிப்புணர்வு அற்ற மனம் இருக்க, அது திருப்பி அடிச்சிருச்சு தன்னை அறியாமலேயே, ஆட்டோமேட்டிக்காகவே திருப்பி அடிச்சிருச்சு. இன்னைக்கு புரிஞ்சுக்கங்க, விழிப்பு மனம் சொல்லுவதை பின்பற்றுகிறவன் வெற்றி பெறுகிறான், விழிப்பற்ற மனத்தின் செயலில் சிக்கியவன் தோற்று போகிறான். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தப்பான காரியங்களை ஈடுபடுறது, எல்லாத்துக்குமே காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கான்சியஸ் மைண்டோட பலம் குறைஞ்சி போய் சப்கான்சியஸ் மைண்டோட பலம் ஜாஸ்தி ஆகிற போதெல்லாம் தோத்து போயிடுவோம். உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு தூங்காமல் விழிச்சிருந்தால் மட்டும்தான் எல்லா ப்ராப்ளத்துலேருந்துமே நீங்கள் வெளியே வர முடியும். இது ஒன்றை புரிஞ்சுக்கிட்டா ஞானத்துக்கு பற்றி கவலையே கிடையாது. அதான் ஞானம், அவ்வளோதான் ஞானம். உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும். ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டு என்கிட்ட சொல்கிறாரு, ஒரு டெஸ்ட்டு, ஒருத்தனை என்ன பண்ணுறாரு, ஆழ்நிலை தூக்கம்னு ஒன்று கூட்டிகிட்டு போவாங்க தெரியுமா, படுக்க வச்சுட்டு அவங்க 1, 2, 3 இப்படி சொல்லுவாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரே மாதிரி ரித்தமிக்காக ஒரு வாய்ஸ் சொல்லுவாங்க, மைண்டு வித்ரா ஆகிட்டே போயிடும், பேஷண்ட்டு தூங்க ஆரம்பிச்சிடுவான். சைக்கியாட்ரிஸ்ட்டு இதான் பண்ணுவாங்க தூங்க வைக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு சைக்கியாட்ரிஸ்ட்லாம் வேணுங்கிற அவசியம் இல்லை, பேச்சாளனே போதும். அவன் தூங்க வைக்கிற மாதிரி வேறு எவனுமே தூங்க வைக்க முடியாது. இல்லை ஸ்கூல் டீச்சர், அது மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவங்களாலேயும் முடியும் தூங்க வைக்கிறது. இந்த சைக்கியாட்ரிஸ்ட்டு தூங்க வைக்கும்போது என்ன பண்ணிட்டான், ஆழ்நிலை தூக்கத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு குறும்பாக ஒரு காரியம் பண்ணிட்டான். என்ன தெரியுங்களா, ஒரு தலகாணியை எடுத்து கையில் கொடுத்தான். அவன் தூக்கத்தில் இருக்கான், ஆழ்நிலை தூக்கத்தில். இந்த தலகாணி யார் தெரியுமா? யார்? உன் காதலின்னு தான். அப்படியா? எங்கே உன் காதலிக்கு ஒரு முத்தம் கொடு அப்படின்னா. இவன் முத்தம் கொடுக்குறான். கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னான், இப்போ 7:10, நீ மறுபடியும் 8:10 மறுபடியும் உன் காதலிக்கு ஒரு முத்தம் கொடுக்கணும். இதான் அந்த மைண்டில் போன தாட்டு, 8:10 நீ முத்தம் கொடுக்கணும். ஒரு தாட் போட்டான், போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கத்துலேருந்து அவனை எழுப்பிட்டான். எழுப்பினதுக்கப்புறம் அவனுக்கு தெரியாது என்ன உள்ளே போடப்பட்டதுன்னு தெரியாது. எழுப்பினதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் இந்த டாக்டர், தலகாணியை எடுத்து ஷெல்ஃபில் வச்சு பூட்டிட்டார், சும்மா சாத்திட்டார் தலகாணி. 8:05, 8:10 இவனுக்கு உடம்பு ஷிவரிங் நடுங்குது, படப்பட படப்படன்னு இப்படி தேடுறான், அப்படி போகிறான். டாக்டர் இங்கே ஒரு தலையணி இருந்தேங்க, டாக்டர் இங்கே ஒரு தலையணி இருந்தேங்க. இப்போ என்னத்துக்கு தலையணி? நீ என்ன இப்போ தூங்குவா போகிற? அதெல்லாம் இல்லை, இந்த தலையணி எங்கே, தலையணி எங்கே அவன் கேட்குறான். எதுக்குடா அதை வச்சு நீ என்ன பண்ண போகிற? அங்கே தேடி இங்கே தேடி நேராக ஷெல்ஃபுக்கு போய் திறந்து அதை எடுத்து அப்படியே ஒரு முத்தம் கொடுத்தான். இவர் கேட்டார், இது இந்த தலையணிக்கு எதுக்கு முத்தம் கொடுத்த? தெரில, உள்ளேருந்து ஒரு பரபரப்பு, குடு குடு குடுன்னு. நல்லா புரிஞ்சிட்டிங்களா? உங்கள் ஆழ் மனசில் சில விஷயத்தை போட்டாச்சுன்னா ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோன்னு தெரியாமையே நீங்கள் மற்றவங்க முன்னாடி அந்த காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம ஆழ்மனம் எப்போ விழிச்சிருக்கும் தெரியுங்களா? அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்தோம் பார்த்தீங்களா, அம்மாவோட கர்ப்பத்தில் இருந்த காலத்துலேயே அவ மனசில் ஓடிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம மனசில் இருக்கும். நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்கு செய்கிறோம்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த காரியத்தை நம்ம செய்வோம். இது வந்து நீங்களாம் இதுலேருந்து விழிச்சா உண்டே ஒழிய இந்த தூக்கத்திலேருந்து இன்னொருத்தர் எழுப்ப முடியாது. அந்த தூக்கத்திலேருந்து எழுப்புறவனுக்கு தான் ஞான குரு அப்படின்னு பேர். அந்த தூக்கத்திலேருந்து உங்களை தட்டி எழுப்பணும். குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது யாரும் தெளிவான அறிவோடு பிடிக்க முடியாது. சிகரெட் பிடிக்கணும் பார்த்தீங்களா, ஒரு படபடப்பு இருக்கும் அவன் அறியாமையே, இப்படி ஒரு தட்டுவான், இப்படிமா இப்படிமா பற்ற வைப்பான், ஒரு பரபரப்பு இருக்கும். ஏன்னா அவனுடைய ஆழ் மனம் வசியமாக இருக்கிறதால அந்த காரியம் பண்ணுறான். ஒரு தெளிவான அறிவோடு இருந்து அவனால் ஒருபோதும் சிகரெட் பிடிக்க முடியாது. ரைட், நான் ஒரு ஹையஸ்ட் ஃபிலாசபியை எவ்வளோ ஈஸியாக சொல்ல முடியுமோ சொல்லிகிட்டு இருக்கிறேன். இதுலேருந்து விழிக்கிறதுனா என்ன அர்த்தம், ஆழ்மன தூக்கத்தம் அறியாமையிலிருந்து நீங்கள் எவ்வளோ குள்ள விழிக்கிறீங்களோ அவ்வளோ கவ்வளோ நம்ம லைஃப்பில் ப்ராப்ளமே கிடையாது, ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் பார்த்தா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராப்ளம்னு சொல்லுவான், நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், எல்லாருக்கும் ஒரே ப்ராப்ளம் தான்.
இல்லை எங்கள் மாமியார் கொடுமைப்படுத்துகிறா, ரைட்டு. மருமக கொடுமைப்படுத்துகிறா, ரைட்டு. எனக்கு எங்கே போனாலும் தோற்று போகிறேன், ரைட்டு. எனக்கு மட்டும் எப்போவுமே கடன் இருக்குது, ரைட்டு. எனக்கு மட்டும் காரியமே ஆக மாட்டேங்குது, ரைட்டு. சாப்பாட்டுக்கு போனால் கூட எனக்கு வர வேண்டியது வரவே மாட்டேங்குது. கல்யாண பத்தி கூட சில பேருக்கு முந்தின நாள் வரைக்கும் ஜாங்கிலி போடுவான், அடுத்த ஆளுக்கு போடுவான். அவன் உள்ளே போய் எடுத்துகிட்டு வந்து இவனை விட்டுட்டு அடுத்த ஆளுக்கு போடுவான். அது மாதிரி எனக்கு நடக்குது. எத்தனை ப்ராப்ளம் சொல்லிட்டேன் உங்களுக்கு, எத்தனை ப்ராப்ளத்துக்கு ஒரே தீர்வு தான் என்ன? உங்கள் பிரச்சனைகள் பல பல, தீர்வு ஒன்றே ஒன்று. என்ன? அந்த ஆழ்மான தூக்கத்திலேருந்து நீங்கள் முழிச்சிட்டீங்க அப்படின்னா எதுவுமே துக்கம் கிடையாது, எதுவுமே கஷ்டம் கிடையாது. மயிலாப்பூரில் ஒரு தெரு இருக்குது, நீங்கள் இப்போ அந்த தெரு பேர் கேட்டாலே சிரிப்பீங்க, நடுத்தருன்னு பேர். ஒருத்தன் நடுத்தருவில் நிற்கிறான்னா எவ்வளோ அவமானமான வார்த்தை. நாங்கள் அடிக்கடி அங்கே போய் நிற்போம். ஏன்னா அங்கே தான் எங்களுக்கு பிரியமான டாக்டர். 12 பைசா அவருடைய கன்சல்டேஷன் ஃபீஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது நடுத்தருவில் ஒரு டாக்டர், அவர் வந்து 12 பைசா தான் வாங்குவார். அவரை ஏன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு கேட்டால், உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் 3 நாள் லீவு வேணும்னு கேட்டால் 6 நாள்னு எழுதி கொடுப்பார். டேக் ரெஸ்ட் ஃபார் 6 டேஸ். அப்போ எவ்வளோ நல்ல டாக்டர் அவர் எங்களுக்கு. வெறும் 12 பைசா தான் வாங்குவார், 12 ரெண்டண்ணா ஒரணா ஒரணா ரெண்டண்ணா அதான் அவர் ஃபீஸு. நாங்கள் போனால் என்ன பண்ணுவார், அந்த கொஞ்சம் 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தெரியும், இவ்வளோ பெரிய ஜாடி ஒன்று வச்சுருப்பார். ரோஸ் கலரில் ஒரு சிறப்பு இருக்கும், அதில் ஜாடி நிறைய, ரோஸ் கலரில் ஒரு சிறப்பு இருக்கும். வெள்ளை 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 வெள்ளையாக ஒரு மாத்திரை இருக்கும். கம்பவுண்டர் என்ன பண்ணுவான், அதை எடுத்தது பாருங்களேன், கரக்க கரக்க கரக்கன்னு அப்படியே ஒரு எதையோ ஒன்று வச்சு நசுக்கி அதை 3 பொட்டலமாக கட்டி 6 பொட்டலமாக கட்டி 2 நாளைக்கு இது சாப்பிடு அப்படின்ட்டு ஒரு பாட்டில் கொண்டா அப்படின்னு வாங்கி அந்த சிவப்பு தண்ணி அப்படி குழாயில் பிடிப்பான். அந்த அது சிறப்பான். அது குடிச்சிட்டு இதை குடி, இது 3 வேளை போடு, அப்புறமா வந்து பாரு 2 நாள். இதுக்கு மேலே அவர் கொடுக்க முடியுமா 2 நாளுக்கு? இதுவே ஜாஸ்தி. சிவப்பு கலருக்கே கொடுக்கணும் இல்லை. இதுதான் அவர் வைத்தியம். ஒரு நாள் நான் உட்காந்துருக்கேன் சார் அங்கே அந்த டாக்டர் கிளினிக்கில். ஒரு அம்மா உள்ள உடையாந்து அழுகுது, டாக்டர் மாறி போச்சு, ஐயோ டாக்டர் மாறி போச்சு. உள்ள உட்காந்துருந்து அவர் உடையாந்தார் வெளியில், என்னம்மா மாறி போச்சு, என்னம்மா மாறி போச்சு, டாக்டர் மருந்து எனக்கு மாறி போச்சு, என்னமோ பண்ணுது, தப்பான மருந்து கொடுத்துட்டீங்க, எனக்கு என்னமோ பண்ணுது, எப்படிமா மருந்து மாறும் அப்படின்றார். நான் பழனியம்மாள் என் பேர், அந்த கம்மூன்று மருந்து சீட்டை மாற்றி இதை கொடுத்துருக்கான் பாருங்கோ, பொன்னியம்மாள் அப்படிங்கிற சீட்டை என்கிட்ட கொடுத்துட்டான். நான் பழனியம்மாள், பொன்னியம்மாள் மருந்து நான் சாப்பிட்டுட்டேன், நான் பழனியம்மாள். கவலைப்படாதீங்கோ, அவருக்கு தமிழ் கொஞ்சம் வராது, கவலைப்படாதீங்கோ, நான் மாற்றி கொடுக்குறேன், கவலைப்படாதீங்கோ. கொண்டாங்கோ சீட்டை வாங்கினார், பொன்னியம்மாள் அடித்தார், பழனியம்மாள் வேற ஒன்றும் பண்ணலை, பொன்னியம்மாள் அடிச்சுட்டு பழனியம்மாள் அப்படின்னு போட்டு பயப்படாமல் வீட்டுக்கு போங்கனார். ஏன், பொன்னியம்மாளுக்கு அதான் மருந்து, பழனியம்மாளுக்கு நீ கன்னியம்மாளாக இருந்தாலும் அது சேப்பு கலரில் ஒரு தண்ணி, வெள்ளை கலரில் ஒரு மாத்திரை, 2 நாளைக்கு சாப்பிட்ணும், 12 பைசா கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும், உண்டியலில் போடணும், அவர் கையில் கூட வாங்க மாட்டார். அந்த 2 நாள் அதில் போட்டால் அவர் 3 பைசா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். நான் அவரை கேள்வி பண்ணல, அவர் அந்த காலத்தில் பெரிய டாக்டர், வெறுது எங்கள் 2 நாளுக்கு ஒரு டாக்டர் வைத்தியம் பார்ப்பார். யோசிச்சு பாருங்கள், இதை பார்த்த இன்சிடென்ட்டு எனக்கு இந்த விஷயத்தை பிரச்சனை வரும்போது, உங்கள் நோய் பலவாக தெரிந்தாலும் மருந்து ஒன்றாகவே இருப்பதை போல், உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகள் பலவாக இருந்தாலும் உங்கள் மருந்து ஒன்றுதான். என்ன, விழிப்புணர்வு என்ற அவேர்னஸ் வந்துவிட்டால் உங்கள் மனதில் இருக்கிற எல்லா நோய்களும் காணாமல் போய்விடும். மனதில் இருக்கிற நோய்கள், நான் தாழ்ந்தவன், நான் கருப்பாக இருக்கிறேன், நான் இந்த ஜாதியில் பிறந்துட்டேன், எனக்கு மட்டும் மரியாதை இல்லை, என்னை கொண்டாடல, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, உங்கள் மனசில் இருக்கிற எல்லோ நோய்க்கும் ஒரே மருந்து தான் என்ன, விழித்திரு. பள்ளலார் அவர் அரைஸ் அவே விவேகானந்தர். அப்போ விழிக்கணும், விழிக்கணும், அதைத்தான் தூங்காதே தம்பி தூங்காதேன்னா. நீ தூங்குறதுங்கன்னா உடம்பால் தூங்குறதில்ல, அந்த மனதால் அறியாமையில் தூங்குவது, அதுலேருந்து விழிக்கணும். இப்போ ஒரே வார்த்தை சொல்லி முடிக்கிறேன், பிரச்சனை பலவாக இருந்தாலும் அது எப்படி சார் ஒரே ஒன்று தீர்வாக இருக்கும்? நான் ஏதோ ஒரு வேடிக்கையாக நான் மருந்து கதை சொன்னேன்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு கனவு வருது, கனவில் உங்கள் பிரச்சனை வெவ்வேறு. ஒருத்தனை புலி துரத்தும், ஒருத்தனை பொண்டாட்டி துரத்துவான், ஒருத்தனை கடங்காரன் துரத்துவான், ஒருத்தனுக்கு உடம்பு நோய் சரியில்லாமல் போயிடும். கனவில் எத்தனை விதவிதமான கனவு வருது, ரைட்டு. உங்கள் கனவில் ஒருத்தன் நடுங்குறான், ஒருத்தன் ஊசி போடுறதா நினச்சி நடுங்குறான், ஒருத்தன் யாரோ துரத்துறதா நினச்சி நடுங்குறான், ஒருத்தனை கனவில் கனவில் வந்து பாம்பு கடிக்கும் பார்த்துருக்கீங்களா, தொடர்ந்து அந்த பாம்பு வந்து கரெக்டாக கடிச்சிக்கிட்டே இருக்கும், கனவு கனவு வந்து கடிச்சிக்கிட்டே இருக்கும், பாம்பு கடிக்கிற மாதிரி கனவு கொண்டு பதறிக்கிட்டே எழுவான். இப்போ பாருங்கள், பிரச்சனை எத்தனை,
பாம்பு கடிக்குது, கடங்காரன் துரத்துறான், புலி துரத்துது, ஏதோ ஒரு வீட்டில் அடிதடி நடக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, எத்தனை பிரச்சனை. இதுக்கெல்லாம் மருந்து என்ன? கனவுலேருந்து முழிச்சிடணும். தூக்கத்துலேருந்து முழிச்சு ஏஞ்சி உக்காந்தா புலியை காணும், துரத்தின பொண்டாட்டியை காணும், கடங்காரனை காணும், நீ சௌக்கியமாக இருக்கிற. உங்களுக்கு பிரச்சனை பல, ஒன்றே ஒன்று தான் மருந்து என்ன? தூங்காது தம்பி, தூங்காது. நீ உனக்கு விழிப்புணர்வு என்பது வந்துருச்சு அப்படின்னா, அரைஸ் அவேர் அவேக், உனக்குள்ள அந்த விழிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பிரச்சனை காணாமல் போய்விடும். பிரச்சனைகள் வெளியிலிருந்து உங்களுக்கு வரவில்லை, 90% நீங்கள் உண்டாக்கி கொண்டவை. எனவே அதிலிருந்து நீங்கள் வெளியில் வர வேண்டுமென்றால் நீங்கள் விழித்தால் மட்டும்தான் உண்டு. உங்களுக்காக மற்றவர்கள் எதையும் செய்துவிட முடியாது. நீங்கள் தான் விழிப்படைய வேண்டும். நன்றி, வணக்கம்.